அவன் பண்ற தேத் மாத் வேலைக்கு நம்ம ஒத்து போலே சொல்லி திருட்டு குத்த சாட்டி உள்ளே தள்ளி போட்டா பேங்க் கேஷியர் இப்போ பேங்க் ராபர் ஆயிட்டா சார். நீதானே மேன் கண்ணக்கோள் ஆனந்தே? சார், நான் படிச்சவன், பட்டம் பெற்றவன், பார்வை இழந்து என் தாயார், பாரிச வாயுனால தவிக்கும் என் தகப்பரா, பைத்தியம் பிடிச்ச என் தம்பி, இவங்களதான் காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் வேலை தேடினேன். ஆனா எனக்கு கிடைக்கல சார், பிழைக்கவும் எனக்கு வழி தெரியல. அதனால ஒரே ஒரு தடவை திருடின, அதுக்காக என்ன 6 மாசம் உள்ள போட்டுட்டாங்க சார். விடுதலையாகி வெளியில வந்தேன், ஆனா நான் யார காப்பாத்தணுங்கிறதுக்காக திருடினேனோ அவங்க எனக்கு மேலும் தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். அந்த கதை எதுக்கு? கதை இல்ல சார், இது வரலாறு. அதுக்கப்புறம் இருக்க கூட இடம் இல்லாம நான் பூட்டின பங்களா வாசல போய் படுத்தேன். பூட்ட பார்த்தேங்கிறதுக்காக மறுபடியும் என்னை ஜெயில வச்சு பூட்டிட்டாங்க சார். திரும்ப 6 மாசம். நல்லா பேசுறப்பா, நீ பிக் பாக்கெட் வேலை இல்லையா? நானும் இவங்கள மாதிரி தான் சார். ஒரு நாள் காத்து வாங்குறதுக்கோசரம் ஜாலியா மூர்மார்ட்ல பட்டிருந்தனா டமால்னு ஒரு பஸ் வந்து ஊந்தது சார். கடவுள் தான் குட்டாருன்னு நினைச்சினே கபால்னு பகிள் அடிக்கினேன். கான்ஸ்டபிள் வந்தாரு, கையை நீட்டினாரு. சயன் தான் குடுக்கிறாருன்னு நினைச்சினே நான் கையை நீட்டினேன். வேலை போட்டுனாங்க. பினிஷ். 3 வருஷம் அச்சச்ச சோர். அதான் துணுறது தோற பாவை. அவங்க அவங்க சம்பள பணத்தை எல்லாம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் விடுதலை. வெளியில போய் இனிமேலாவது புத்தியா போனீங்க. என்ன கேவலமான பைப்பு பாரு. அதே தாண்டா நம்பி யோசனை பண்றான். நம்பின் மகன்
பால் குடிக்கும் போது ஊட்டே விட்டு வந்தேன். இப்ப பிரியாணிங்கிற வயசுல வாக்க போறேன். உன் அப்பான்னு கூப்பிடுவானோ இல்ல வேற யாரோ நினைப்பானோ வச்சபடியே நம்பி வாழ்ற பிள்ளைய மறந்து நம்ம தம்பி என்றோம்னு சொன்னா பிள்ளைகிட்டே நம்மளுக்கு மதிப்பு இருக்குமா? ஏறே வடா ரோதனு எனக்கு கூட தாண்டா தீவி. என் பொண்டாட்டி பேரு விசாலாட்சியா காமாட்சியாங்கிறதே நான் மறந்துட்டேன். ஐயரே கவலைப்படாதீங்க ஐயரே. இந்த பாருங்க நான் ஒரு பிளான் சொல்றேன். பேசாம இந்த திருட்டு தொழிலுக்கு புழுக்கு போட்டுட்டு ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிப்போம். பாபா நீ என்ன சொல்ற? அரே மடு வாங்கி மாதவரத்திலே பால் பண்ணி ஆரம்பிச்சா எப்படிப்பா? சிவ சிவா மாட்டை வாங்கி உங்ககிட்ட கொடுக்கலாமோடா? அது பால் கறக்கலன்னா நீ பக்கீர் தான் கொண்டாடுவே. பேசாத மீட்டை டாக்ஸ் வாங்கி விட்டா என்ன? டாக்ஸியும் போலீஸும் அடிக்கடி மீட் பண்ணாயிர போலீஸ் பார்வை இருக்கிற தொழில் நம்மளுக்கு ஒத்த வராது. நீ கம்மு நிறுனி பேர் நிலைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிசினஸ். பணம் கிடைச்சா மட்டும் போதாது, புகழும் கிடைக்கணும். புகழும் பணமும் தரக்கூடிய ஒரே பிசினஸ் இவ்வளவுதானடா. ஏடா பேசாத சினிமா படம் எடுத்துட்டா போச்சு. கறி தயிர வாங்குவா? அரே உன் மண்டை வேற குடிமை தான் இருக்கு எனக்கு ஐடியா கூட இருக்குது. வா ஐர கம்பெனி வீடு எடுத்து போடு மாட்டேன். கையில பணம் வேண்டுமே, எங்க போறது? ஆமாம்பா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே. துட்டுக்கு என்ன பண்ணிக்க போறீங்க? ஃபைனான்சர் போகிறாரு, அட்வான்ஸோட வந்துடுறாள். டேய் இப்ப தான் வெளியே வந்திருக்கோம், சாகிறேன். அம்மா நம்ம கம்பெனிக்கு என்ன பெயர் வைக்கணும்னு யோசிச்சாலோ? என்ன தயிர வைக்கிறது? நாலு தலை சேர்ந்து இருக்கு, அதுக்கு தகுந்த போல ஒரு பேர் வைக்கணும். நாலு தலை யாருக்கு? அரே பாம்புக்கு நாலு கலைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அடையா பாம்பு ப்ரொடக்ஷன்ஸ் எவனால் பேர் வைக்கணும்டா? வேத முதல்வர் கலைவாணியின் புருஷன் பிரம்மா. ஆஹா பிரம்மா ப்ரொடக்ஷன் பேர் வச்சுதான் போச்சு. வெரி குட் வெரி குட். வாகுவா வாகுவா. இப்ப உருவத்தை மட்டும் மாத்தின் இருக்க, பேரையும் மாத்தின் இருக்கோம் தெரியுமா? இப்ப உன் பேர் என்ன? குட் மார்னிங் மிஸ்டர் ஐயர். நமஸ்காரம் நமஸ்காரம். ஆனந்தா இப்ப உன் பேர் என்ன? ஐ அம் மிஸ்டர் குமார் பே. பிரமாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா எங்க நம்ம பாபாவை காணோம்? சலாம் வருது பாபா. பாபா இரண்டாவது கிரகச்சாரம் பாதி தாடியை காணோம். படம் முடிஞ்சதுக்கு பிறகு மீதி தாடியும் போயிடும். மொட்டை கூட அடிக்கணும். மொட்டை நம்ம ஏன்டா அடிக்கிறது? ஸ்டாருங்க நம்மள அடிச்சுவாங்கடா. அரே நம்ம பேரு பாபு சொல்லி மாத்தி இருக்கிறான். குட் குட். ஐரே கம்பெனிக்கு ஆரம்பிச்சிட்டோம், மூலதனம்க்கு இன்னா செய்யறது? செய்யறது என்னடா? ஆறு மணிக்கு அப்புறம் தான் உன் பேங்க் திறக்க வேட அட்ஜஸ்ட்மெண்டா போறது. கரெக்ட் ஐயரே. ஐயர் நீங்க கவலைப்படாதீங்க, ஒரிஜினல் நகை புடவை எல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன். வெரி குட். அப்ப நம்ம படத்துக்கு டிரஸ் நகை கவலையே இல்லை. நீடா நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்த்தா நடாது. அன்னாட ஷூட்டிங் செலவுக்கு அப்ப அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே பி சீரியஸ். இப்ப நம்ம நாலு பேரும் பார்ட்னர்ஸ், அதாவது பாகஸ்தர்கள். அடுத்தது பைனான்ஸ் கலப்போம். ஆமா நம்பி போற வரைக்கும் சத்தம் போடாதே. போட்டே வாசல்ல இருக்கிறான். அவன் பையிலே டைம் பாம் இருக்குது. பாம் வெடிச்சது கேசியர் மர்கயா பேங் ஓகேயா சம்ஜே. சார் 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 என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தைபா கொல்ல பகல் கொல்ல பணமெல்லாம் போச்சுது, பேங்க் வெடிக்க போகுது. உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க.
சம்பாதிக்கிற என் பணத்தை துச்சமா மதிச்சு
இன்னும் மானத்தோட உங்க பென்ஷன் படத்துல சாப்பிடுறீங்களே, உங்களை உங்களை போய் தேடன்னு சொல்றாங்களேப்பா. அம்மா, பூவுல ஊசி குத்தி மாலை தொடுக்கும் போது பூ அழாதம்மா. இதுக்கு தெரியும்மா, குத்துறது மனுஷ குணம், தாங்கிறது மலர் குணம்மா. அம்மா, குத்துறவங்க குத்துட்டும்மா, பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா. அப்பா அழாதம்மா அழாத. அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு அம்மா கோவிக்க போறாங்க. போம்மா போ. அம்மா, கார் ஷெட்டுக்குள்ள குடியிருந்தாவது உங்க அப்பா கஷ்டத்திலாம் சகிச்சுக்கிறான். ஏன் தெரியுமாம்மா, நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்கிறத என் கண்ணான பார்க்கணும்மா. உன்னை நட்சத்திரமா பார்க்கணும்னு உங்க அம்மா ஆசை, அது முடிஞ்சிருச்சு. நல்ல குடும்ப பொண்ணா பார்க்கணும்னு ஏன் ஆசைம்மா, அது இன்னும் முடியல. முடியும்மா, நிச்சயமா முடியும். இப்போ கதை செலக்ஷன், மீனாட்சி ரட்சி இல்லாதே போ. யாரே சொல்றான் தெரியல. இது நம்பாதே. நான் படம் எடுக்கிறவங்களை நம்பாதேன்னு சொல்லிறானா? வெயிட்டான கதை போல் இருக்கு. இதனது எங்கே இருக்கிறாய்? இந்த கதையை வாங்குறவன் எங்க இருக்கான்னு தேடுறான் போல் இருக்கு. ஆனா ஏண்டா, ஒரு கதையே திருடிட்டா என்ன? இன்னாயிரம் எழுத்தாளம் பாவம், அவனுக்கு இருக்கிற சொத்து கதை ஒண்ணுதான். அத்தையே திருடுறேன்னு சொல்றிய நியாயமா? அத்தையாவது மாமாவாதுற நாகரிகன்னா கஷ்டம் தான். இங்கே பெரிய ஐடியாவுக்கு மதிப்பே கிடையாதா? மீனாட்சி ரட்சி. மிஸ்டர் ஐயர், இப்பெல்லாம் புராண கதைக்கு மதிப்பு இல்ல, சோஷியல் பிளாட்க்கு டேஸ்ட் இல்ல, கிரைம் அண்ட் சஸ்பென்ஸ் அதுக்கு தான் ஜனங்கள்ட்ட மதிப்பு. கரெக்ட். காலேஜ் பசங்க எல்லாம் கோபாய் மாதிரி டெஸ்ட் பண்ணிடு, இடுப்புல கன்னத்தான் காணும். ஆல்வேஸ் ஸ்மோக்கர்ஸ், சிகரெட்டை ஊதி தள்ளுற மாடர்ன் கேர்ள்ஸ், பயத்தை காமிச்சுண்டு தலைமுடி அவுத்து போட்டுண்டு பரதேசிகள் மாதிரி அலையறதுகள். குமார், யூ ஆர் 10% கரெக்ட். கிரைம் சப்ஜெக்ட்ஸ் தான் இப்ப பே பண்ணும். ஆரணி குப்புசாமி முதலாளர் எடுத்தா என்ன? அது அவுட் ஆஃப் டேட். லேட்டஸ்டா ஏதாவது கிரைம் சொல்லும். லேட்டஸ்டா நம்ம படம் எடுக்கிறோமே, அதுதான் கிரைம். கம்முனு ரயிற குமாரே, எனக்கு ஒரு ஐடியா. செங்கங்கட நம்ச வண்ணார்பட்ட டிவிஷன்ல ஒரு கொலை பண்ணினானே. ஆமா, அந்த ஆப்பக்காரி மேடர். வாகுவா, அது பெரிய சஸ்பென்ஸ் ஸ்டோரி மாதிரி. ஏண்டா பாபா, அதை பத்தி கோர்ட்ல கேஸ் நடந்துருக்கா போல் இருக்க. அந்த செங்கங்கட நம்ச கதாசிரி நான் மாத்தி அதே மாடுற படம் பிடிச்சினா மீனாட்சி ரட்சி. அத படமா எடுத்தா நம்ம ஆபீஸ்ல இருக்க மாட்டோம்டா, கோர்ட்ல தான் இருப்போம். ஐரே, வாய வச்சுன்னு கவனம் இருக்க மாட்டேன். வெளியில வந்த சூடாரல அதுக்குள்ளே உள்ளே போய் சொல்றேன். அரே, உன்கே நியாயமா படுதா? யாரடா அவன் படுதாவது ஸ்கிரீன் ஆகுது, நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லலடா. குமார், நீ என்ன நினைக்கிற? பரவாயில்ல ஐரே, அந்த மர்டரை கொஞ்சம் மாத்தி ஆப்பக்காரிய பூக்காரி ஆக்கி பிளாட்டை சேஞ்ச் பண்ணிடுவோம். வெரி குட். நம்ம படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாரு? அரே, நவசாத் அலி போடும் கோபா. முகல்லே ஆஜாம் கி மேலே போட்டி இருக்கிறான் பாரு. போடுறாங்களோ அதே மாதிரி வாசிக்கலாம்பா. முந்தா நாள் முத்தியால்பேட்டை முன்சாமி நாயக்கர் புனம் கபர்ஸ்தான் போகும்போது அப்படின்னு வாசிச்சிருக்கிறான் பாரு. அழுறவங்களாம் தாளம் போடுதுன்னு தாங்கப்பா. ஆர்தருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னா இவன் அழுவான் போல இருக்கு, அவனையே போடுவான். ஆமா, பாட்டு யார் எழுதுறது? நம்ம டேப் சிங்காரத்துக்கு சான்ஸ் கொடுங்கப்பா. யாரு? தேவிக்கு மேனன் குல விளக்க ராஜகுமார் தியேட்டர் வாசல் நின்று பாடிட்டு இருந்தானே அவனா? சரி, தயிர் அவனே தான் பெஸ்ட் செலக்ஷன் தான். ஆர்தரோட அவல சிங்கீதத்துக்கு அவன் பாட்டு தான் ரைட். அப்புறம் டைரக்ஷன், அதுல எவ்வளவோ இருக்கு, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். தேவிக்கு வாங்கின அண்ணம் பட்ட வைர நெக்லஸ் ஆறு. பாபா அலால் பண்ணாக ஆறு ஜாத மூங்கி வளையலுங்க. ஜன்ம ஆச்சாரி செய்தாக நாலு மோதிரங்க. பங்காறு கடையில வாங்கினாக சிவப்பு கல்லு பச்சை கல்லு வச்சது அவ்வளவுதாங்க. ஆல் ரைட், எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் உண்டா? உண்டுங்க. வந்து யார் மேலேயும் சந்தேகம் இல்லை இன்ஸ்பெக்டர். இருந்தாலும்
ஏதோ சொல்ல வர்றீங்க போல இருக்கு. ஒண்ணுமில்லை இன்ஸ்பெக்டர். வந்து ஆமா எப்படி திருட வந்தான்னு நீங்க பாத்தீங்களா? பாத்திருந்தா கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாருமா. நீ சும்மா இரு. பைப் படியா ஏறி ஜன்னல் படியா ஜம்ப் பண்ணி இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்களே வந்தீங்களா? சும்மா இருடா, சினிமால வர திருடனா அப்படித்தான் திருடுறான். ஆமா பில்லன் அடிச்ச வீரப்பன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. ஒருவேளை அதிகளே திருடு வந்திருப்பாங்களா? கவலைப்படாதீங்க, ஜன்னல் வழியா வந்து தடையும் இருக்குது. நான் அந்த ரேகையை போட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன். கேடி செக்லிஸ்ட் ரெஃபர் பண்ணி கூடிய சீக்கிரம் உங்க பொருளை மீட்டு தரும். ரொம்ப சந்தோஷங்க. சும்மா சம்பாதிச்ச பணமா பேபி? வேகாத வெயில்லையும் விளக்கலையும் நின்னு இன்டோர் அவுடோர்னு சம்பாதிச்ச பணமாச்சே. இன்டோர்லயும் அவுடோர்லயும் சம்பாதிச்ச பணத்தை ஒரு டோர் திறந்ததால திருட எடுத்துட்டு போயிட்டான். நான் வர்றேன். இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு. இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களா இல்ல நம்ம திருவேங்கடத்தை கூப்பிடுவா? யாரு திருவேங்கடம்? அன்னைக்கு ஜூட்டிங்ல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டாங்களே அவங்க. அவரு அன்னைக்கு பங்களா செட்டுல பட்டு கிடப்பேன் திருடேன் காலையில திருடிட்டு ஓடி இருக்கிறான். அவனை சாயங்காலம் கப்புன்னு பிடிச்சி டைரக்டர் முன்னால கொண்டு வந்து நெத்தினாங்களே. டைரக்டர் ஓகே சொன்னாங்களே. அழிக சினிமா இன்ஸ்பெக்டர் பிடிக்க மாட்டாக. ஓ ஏ ஆமா ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம். 707 ரெண்டு வாரத்துக்கு முன்னால ரிலீஸ் ஆனாங்களே கணக்கோல் போடுறவங்க அவங்க லிஸ்ட கொண்டு வா. அதோட அவங்க போட்டோக்களையும் கொண்டு வா. ஆனந்த் இவன்தான் சார். ஆனந்த் சந்தோஷ்குமார் வீட்டுல நகை காணாம போச்சு, அதுல இவனுக்கு சம்பந்தம் இருக்கும் சந்தோஷ்குமார் கிட்ட திருடுனேன் சார். இதுதான் என்னுடைய முதல் திருட்டு. நீ பயப்படுறத பார்த்தாலே தெரியுது. ஆமா சார், நோய்வாய்ப்பட்ட மனைவி ரெண்டு குழந்தைங்க ஆறு நாளா பட்னி சார். சார் என்ன டைம் செய்து போலீஸ்க்கு காட்டி கொடுத்துடாதீங்க சார். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. பயப்படாதீங்க, இந்த ரகம் உங்ககிட்ட இருந்தா நிச்சயமா போலீஸ் உள்ள திருடுவாங்க. ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்ட அதுக்கப்புறம் நீ நிரந்தர திருடனாயிடுவ. இந்த பணத்தை வச்சுக்க, இனிமேலாவது புத்திய பழ. சந்தோஷ், எப்பவும் என் கூட நடிக்கும் போதுதான் உனக்கு பரிசு கிடைக்குது இல்ல? ஓ அப்போ உங்க கூட நான் நடிக்கலன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்காது இல்ல? அன்புள்ள ரசிக பெருமக்களே, தண்டமாரதம் பத்திரிகையின் சார்பாக இந்த ஆண்டின் தலை சிறந்த நடிகராக திரு நரேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இந்த வெள்ளி கோப்பையை எங்கள் அன்பின் பரிசாக அளிக்கிறோம். சிறந்த குணச்சித்திர நடிகையாக சந்தோஷ்குமார் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம்.
எங்கள் பாராட்டுதலுக்கு அறிகுறியாக இந்த வெள்ளிக்கோப்பையை அன்பளிப்பாக அளிக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே மிஸ் சந்தோஷ்? ஆமா. இந்தாங்க உங்க நாங்க. தேங்க்யூ வெரி மச். உட்காருங்க. அம்மா, திருடனை பிடிச்சிங்களா? பிடிச்சிட்டேன். போலீஸ்ல பிடிச்சிட்டீங்களா? இல்லைங்க, அவனை நான் விட்டுட்டேன். குற்றவாளியை மன்னிக்கலாமா? குற்றவாளியோட குறை என்னன்னு தெரிஞ்சுக்காம சிறையில் அடைச்சோம்னா அவன் நிரந்தர திருடன் ஆயிடுறான் இல்லையா? நகை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, உங்க பேர்? குமார். ஐ சி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? குமார். பார்ட்டி இருக்கு, சாப்பிட்டுட்டே போலாமே. எஸ். இந்த விழாவில் பிரேமா அவர்களை பாடுமாறு உங்கள் சார்பில் எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை, வந்து மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். உங்க கூட ஆடினாரே குமார், ரொம்ப நல்லவர், என் நண்பரும் கூட. என்ன சொல்றீங்க? ஆமா, என் நகையை ஒருத்தர் பறிச்சிட்டு போயிட்டான். அவர் தான்
உங்களுக்கு ரொம்ப நாள் பழக்கமா? ரொம்ப கால சேகிதம். ஏ இன்ஸ்பெக்டர், அவர் உங்களுக்கும் தெரியுமா? இன்னும் முழுசா தெரிஞ்சுக்க முடியல. வர. ஹலோ சந்தோஷ். என்ன இன்ஸ்பெக்டர் கூட டிஸ்கஷன்? வீட்டுல காணாம போன நகைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அத பத்தி கவலைப்படாம இப்ப நான் உனக்கு ஒரு வைரல் நெக்லஸ் பிரசன்ட் பண்ண போறேன். இதோ என்னுடைய விலை 100,000 ரூபாய். அனந்தபூர் மகாராணி கழுத்துல இருந்தது. இப்ப உன் கழுத்துல போட்டு அழகு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு அந்த ஆசை இல்லை, நான் வர்றேன். மண்டுக்குள்ள டைரக்ஷனா என்ன கத்திரிக்கா நினைச்சீங்களா? கேமரா நாலேஜ், எடிட்டிங் நாலேஜ், ஸ்டோரி நாலேஜ், மாஸ் சைக்காலஜி, அதாவது ஜனங்களோட மனசை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சாந்தாராம், ஒரு பிமல் ராய் அப்படின்னு பிளாஷணும். ஸ்டார்ட் அப்படின்னு ஜம்முன்னு சொன்னா பலே இவன் கிட்டிக்கார டைரக்டர்னு சொல்லணும்டா. ஐரே, இம்பல் என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்? வாமா ஐரே வா, நீ எங்க வர எதுக்கு வர எனக்கு தெரியாதா? உனக்கு டைரக்டர் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்குது, அதை டொமால போட்டு வச்சுடா. கரெக்ட். மீனாட்சி, என்ன ரட்சி, இப்படிதான் நீ கண்டுபிடிச்ச? நீங்க ரெண்டு பேரும் என்ன சப்போர்ட் பண்ணலாம், நான் தான்டா டைரக்டர். என்ன சொல்ற? ஆமான்னு சொல்லுங்களேண்டா. கபால்னு ஆமா எப்படி ஐயா சொல்லிடுறது? கூட போற பதவி நான் சாதாரண பதவி நினைச்சீங்க? பெரிய பதவி, படத்தினுடைய தலைவிதியா உங்க தான் ஒப்படைக்க போறாயிர? சார்ல உட்காந்து நீங்க ஆட்டு ஆட்டுன்னு ஆடிய போறியா? அப்ப யார் கேடுகிறது? என்னடா சொல்றது? என்ன சொல்றோம்? ஓட்டு நம்பி கையில இருக்குது, சீட்டு உன் கையில இருக்குது. நம்பி ஓட்டு போட்டா நம்ப சீட்லயே உட்காரலாம். துட்டு போடு. இந்தாங்கோ குமார் வந்த உடனே நான் தான் டைரக்டர். ஆமாங்கணும், மறந்து விடாது. என்னடா சரிதான் இரு, அதோ அவனே வரான், நான் அந்த பக்கம் நடந்துக்கிறேன், அப்புறம் வந்து டாபிக் ஆரம்பிக்கிறேன். மீனாட்சி, மீனாட்சி, துன்பத்திலிருந்து தப்பிச்சேன், ஆனா அங்க ஒரு இன்பத்தையும் கண்டேன். என்னப்பா துன்பங்கிற இன்பங்கிற? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். ஆமா, அந்த டைரக்டர் விஷயம் என்னாச்சு? என்னடா முழிக்கிறீங்க? ஐயர் அப்புறம் யோசிக்கலாம்னு சொன்னாரு, அவருக்கே டைரக்டர் ஆகணும்னு ஆசை போல் இருக்கு, அதனாலதான் விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போறார். ஐயர் டைரக்ஷன் சொன்னா படா ஜோரி இருக்குதுப்பா. கத்த கத்தா நோட்ட ஊத்துன மாதிரி கட்டு கட்டா ஷார்ட் எடுப்பாரு எங்க ஐயர். தெரியுமா, கதைக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் எடுக்கணும். ஒரு டேவிட் லீ, ஒரு ஆல்ஃபர்ட் ஹிச்காக், அவங்கள மாதிரி எடுக்கணும்டா. ஏண்டா, உங்க ஐயருக்கு கேமரா நாலேஜ், எடிட்டிங் நாலேஜ் ஏதாவது உண்டாடா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா நான் கேட்கறேன். டேய், டைரக்ஷன் தான் எனக்கு கத்திரிக்காயா? என்ன அத்தியா கட்டுக்கு நீ இடியே. ஐயர் எடுத்தா அல்லி அர்ஜுனா இருக்கலாம், ஒரு அப் டு டேட் ஸ்டோரி எடுக்க முடியுமா? ஏண்டா, சிகரெட் பெருசா இல்ல சிம்டா பொடி பெருசா? அரே, நிம்பல் என்ன பாயிண்ட்க்கு வாரே? நான் தான்டா டைரக்டர். என்னவா கபால் சொல்லினா? நீங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணா போதும். சப்போர்ட் பண்றோம். அக்கி நம்பல்கி நீ சப்போர்ட் பண்ணு. ஐயர் வந்த உடனே நான் தான் டைரக்டர்னு சொல்லணும். என்ன? சரி வா. மிஸ் ஐயர், ஒத்துமை கட்டுடப்படாது. குமார், ஃபைனலா சொல்றேன், நீ தான் டைரக்டர். அடுத்தது கதாநாயகன். ஐயா, கதாநாயகனா பெரிய ஸ்டாரா, மக்களுக்கும் மார்க்கெட்டுக்கு தெரிஞ்ச ஆளா போடுவோம், அப்பதான் நமக்கு பிசினஸ் ஆகும். அது ஐடியா. இப்பவே நடன தனுப்பி பிரபல நடிகர் நரேந்திர பார்த்துட்டு வர சொல்லுவோமா? இருங்க. கதாநாயகி ஏன் பாய்? கதாநாயகிய புதுமுகமா போடுதலாமா? கைவசத்துல சாந்தி தீவின்னு ஒரு பொண்ணு இருக்குதுபா. பெண் பாவம் புல்லாகுதா? பழைய முகமா பிரபலமா ஒரு ஸ்டார போடுங்கடா. அப்போ ஆடல் அழகி சந்தோஷ்குமாரிய போட்டுருவோம். நடிப்பு சிங்கம் நரேந்திர, ஆடல் அழகி சந்தோஷ்குமாரி. அந்த பொண்ணுக்கு அந்த பாய்க்கும் படா ஜோரா இருக்கும். பிரச்சாரம் வரவனெல்லாம் நீ பயாக்குன்ற கடனா? சீக்கிரமா போய் ஹீரோவை பாரு. பீடி குடிக்காத, சிகரெட்டை குடி, கையில ஒரு பைய வச்சுக்கோ, நடந்து போகாத, கார்ல போ. அவன் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். கறி கயிற ஏன்பா, நான் போய் தொழில கவனிக்கிறேன். இல்லையா, எங்கயா போற? நான் ப்ரொடியூசர். நாங்களும்
இவர்தான் நரேந்திரனா? இல்ல அவர் செக்ரட்டரி. என்னமோ வராரு வராரு வராருன்னு சொல்லிக்கிங்க. இவரை வரானா சொல்ல முடியும், வராருன்னு தான் சொல்லணும். அண்ணன் இல்லீங்களா? அண்ணா அர்ஜென்ட் அமெரிக்காவுக்கு ட்ரங்க் கால் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு எப்படி கோதுமையை வர வழிகிறதுன்ற விஷயத்தை பத்தியா? சுமாரியா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மிலிட்டரி மேஜரோட மீட்டிங் போகணும். சைனா வார பத்தி பேசுவாங்க. இன்னும் அண்ணா குளிக்கலையே. டேங்கில் தண்ணி இல்லையா? குளிச்சதுக்கு அப்புறம் மேயரை போய் சந்திக்க போறோம். ஏங்க இப்ப படத்திலே நடிக்கிறத விட்டாரா? யார் யாரு யாரு நீ? நடனம் டான்ஸ் ஆட வந்தியா? படம் புடிக்க வந்துருக்கேன். இந்த வருஷம் கால் சீட்டே கிடையாது. மொத்த பணத்தையும் மூஞ்சி லட்சிக்கணும். மொத்த பணம் பணத்தை பேங்க்ல கட்டிட்டியா? பேங்கே நாங்க தான் மெஷின்ங்கற. அப்புறம் என்னயா எப்படியோ முடிக்கிறதுன்ற ஒரே எண்ணத்துல வந்துக்கறேன் நானு. Glad to meet you. Come on, come on. அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்காரு. நீங்க எல்லாம் அடுத்த வாரம் வாங்க. என்னது? நீ உனக்கு சீக்கிரமா கால் சீட்டு தரேன். நீ டிசம்பர்ல வா. என்னது அட்வான்ஸ் கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருக்கியா? யோ முழு பணம் கொடுத்தவனே காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் தான் ஃப்ரீ. வேணும்னா என்ன போட்டு படம் எடுத்துக்க. யோ வெரி கூலா மறிக்குளித்தனமா பேசாத. ஆமா வெயி போன போனவை போனவை. தம்பி என் பொண்ணு சந்தோஷம் எங்கப்பா? அம்மா எம்மா எம்மா அதிக வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டாங்க. ஏண்டா உள்ள விட்ட? பெத்த மகளை பார்க்க தகப்பனுக்கு உரிமை இல்லையா? பெரிய தகப்பே தாண்டு அத உடனே காசெட்டுக்கு தரத்தே. வீட்டுக்குள்ளே வந்துருச்சே. வீட்டை விட்டு விரட்டலாம்னா கேக்குறாளாவா? ஆமா நாயிடி நானு. என்ன வெளியில விரட்டு. பெத்த பாசம் விடலேன்னு தான் பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு பிரசாதம் கொண்டு வந்தேன். இந்த பந்த பாசம் கூட இல்லைன்னா என்னைக்கோ காஷாயம் கட்டியிருப்பேன். கட்டு காஷாயத்தை கட்டுறேன். உனக்கும் பாஷாணம் கொடுத்த பின்னால தாண்டி எனக்கு காஷாயம். பாஷாணமா? ஐயோ 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 தாண்டமா. பாப்பா கேட்டீங்களா அந்த ரவடி மிரட்டிட்டு போனத? ஒரு வார்த்தை பேசிருப்பானா? நீங்க ஒரு வார்த்தை பேசல. அவன் என்னடமா பேசிட்டானே என்னடமா பேசிட்டானே. என்னம்மா இது மீன் கடை மாதிரி? உங்க அப்பா தாண்டி சண்டை கடை ஆக்கிட்டு போனோம். அம்மா அப்பாவை கேவலமா பேசாது. நம்ம ரெண்டு பேர் மட்டும் இங்க இல்ல. நம்ம சுத்தி தாண்டவன் பாப்பா இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பேசு. நீயும் என்ன பேசுறியா? எனக்காக பேசலம்மா. கட்டின புருஷனை விட்டெறிஞ்சு பேசுறாளே இவ பொண்ணா பிசாசான்னு சம்பளம் வாங்குறதுனால முன்னால பேச மாட்டாங்கம்மா பின்னால சிரிப்பாங்க. ஓஹோ பதிவிரதா தர்மத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? அம்மா வாஸ்தவம்மா வாஸ்தவம். பதிவிரதா தர்மத்தை பத்தி நான் பேசக்கூடாது. எனக்கு அந்த யோக்கியதை கிடையாது பாரு. எனக்கு அந்த யோக்கியதை கிடையாது. பெத்த மகளை நீ ஏன் கேலி பேசுமா? பேசு. ஆட்டமும் பாட்டும் கட்டி கொடுத்து அம்மா நம்ம குடும்பம் நிலைக்கணும் அப்படின்னு ஏன் காலை விழுந்து கெஞ்சின நீயே உலகத்துல ஏன் காலை மாறி விட்ட பாரு. நீ பேசுவேன் பேசுமா பேசு. நான் என்னடி சொல்லிட்டேன்? ஏன் இப்படி அழுகிறேன்? வந்திருந்து பாக்குறீங்க ஒரே கலட்டவன். யாரா நீ? திறந்த வீட்டுல நாயி தாண்டு. கெட் அவுட். ஷட் அப். புச்சா ஸ்டார்ட் பண்ணிருக்கிற பிரம்மா ப்ரொடக்ஷனுக்கு ஒன் ஆஃப் தி பார்ட்னர் பேரு நடனம். மொத்தமா பணத்தை கொடுக்க வந்திருக்கிற ஒரே ப்ரொடியூசர். வாங்க 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 உட்காருங்க. ஐயா உட்காருங்க ஐயா உட்காருங்க. ஆமா என்ன இந்த வீட்ல சண்டையும் சச்சரவும் ஒரே விவகாரமா இருந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. பேபி ஒரு படத்துல பாதிக்கப்பட்ட ஹீரோயினா நடிக்குது. நீங்க தான் தாய் வேஷம் கட்டிக்கிறீங்களா? அது தாய் நட்சத்திர நாகமா நடிக்குதுங்க. அம்மா சும்மா ஒத்திய பாக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. அம்மா ஒன்னா நடிச்சுனாங்க. அம்மாவை நீங்க அந்த காலத்துல பாத்தது இல்லீங்களே? என்னடா ஆரம்பத்துல கை நீட்டுறா? யார் இந்த ஜால்ரா? செக்யூரிட்டிங்க. இன்ன ரொட்டி. சரி சரி நம்ம பிசினஸ் பேசுவோமா? பேசுவோமே. இருங்க இருங்க ஜூஸ் கொண்டு வரட்டுமா? பாப்பா பாப்பா உடனடியா இந்த லிஸ்ட்ல நாங்க இதுவரைக்கும் பார்க்காத ஊரெல்லாம் எழுதி இருக்கிறோம். இதுல ஏதாவது உள்ளதா நீங்க அவுட் டோர் வச்சுக்கணும். நீங்க பார்க்காத ஊர்ல எங்க பணத்தை போட்டு நாங்க அவுட் டோர் வச்சுக்கணும். நீங்க பார்க்கணும். ஆனா ஒண்ணு தஞ்சாவூர்ல மட்டும்
சத்தியமா அவுட்டோரை வச்சுக்கப்படாதுங்கிறேன். ஏன் நல்ல ஊர் ஆசிங்களே? அது அம்மா ஊரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி யாரு, பெரிய அடுத்த விஷயம் எல்லாம் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. மேல அது மட்டும் இல்ல, படத்துல அரிக்கிற சீன், உதைக்கிற சீன், கடிக்கிற சீன், குத்துற சீன், இதெல்லாம் எதுவுமே இருக்கப்படாது. மூடு, நீ எடுக்கிற படத்துல இதெல்லாம் வச்சுக்கடா, எங்க கலைய தனி. ஆமா, உங்க கம்பெனி அட்ரஸ் என்ன? பிரம்மா ப்ரொடக்ஷன்ஸ், நம்பர் 111. ஓஹோ, ஒத்த படையனா நல்லதுன்னு வச்சிருக்காக போல இருக்கு. தெருவு குல்மால் சேட் தெருவு, காலாடி பேட்டை. கேக்க அசிங்கமா இருக்க. பேர் எப்படி இருந்தா என்ன? பக்கா ரவுடிங்கிற படத்துல நம்ம பேபி நடிக்கலையா? அப்ப நான் வரட்டுங்களா? வணக்கங்க சார். சார், என்ன பாரு, என்ன பார்க்காம போறீங்களே? இவ்வளவு நாளை உன்னை நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். அதுக்கு இல்ல, நான் தான் மேனேஜர். பேசிக்கிட்டு உள்ள இருக்கிற மேனேஜர் இருந்து வெளியே நிக்கிற குர்கா வரைக்கும் பக்ஷிஷா? அதான்டா மொசாய்க்கு பங்களா கட்டினீங்க. அப்படி இப்படி அவன் கொஞ்சம் நெளிஞ்சு கட்டா, நீ கொஞ்சம் ஸ்டிஃபா கேக்குற. நட்சத்திர பவனோன்னு வீட்டுக்கு முன்னால போர்டு போட்டுருக்கீங்களே, அதை மாத்தி கமிஷன் பவனோன்னு போடுங்க. படா பேஜார் புக்கி. சொல்லாம போறீங்களே? சொல்லிக்காம போறது கட்சியில தான். இப்ப நான் சொல்லிதான் போனோம். ஆமா, ஜூஸ் கொடுத்ததுல இருந்தே ஸ்மூத்தா ஃபாலோ அப் பண்றீ. அவன் பேரு என்ன? என் பேரு புஷ்பா. புஷப்பா, எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி யாரு இத? இப்ப கூப்பிடுறது பாப்பா. உங்க பேரு? பிறந்ததுல இருந்து ஒரு இடம் தங்காம ஓடினே இருந்ததுனால எங்க அப்பா என்ன ஓடுகாலுன்னு கூப்பிட்டுக்கலாம். உடனே எங்க அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. அடைச்சு போய பெத்த புள்ளிக்கு நல்ல அழகான பேர் அவசியம்னு சொல்லி நடனம்னு கூப்பிட்டுக்கிறாங்க. உங்களை எங்க வந்து சந்திக்கலாம்னு சொல்லுங்க. சந்தோஷ குமாரியை தான் புக் பண்ணிட்டேன் பாபா. படம் முடிகிற வரையும் அவன் சந்திச்சுட்டே தான் இருக்க போறேன். உண்மை ஏதா சொல்றீங்க? நினைச்சுக்கியா? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? ஹீரோயின் பர்சனல் லைஃப் பத்தி நமக்கு எதுக்கு? நம்ம படத்துக்கு அவ என்ன சொன்ன? மொத்தமா 100,000 ரூபாய் கட்டுனா குடுக்குறியா? எங்கடா போற பாய்? மக்காவுக்கு. பேங்க் உள்ளே நம்பல் அடிச்சா இவங்க பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. பாய், லட்சக்கணக்கான ஜனங்கள் அவளை தன்னுடைய காதலி நினைக்கிறாங்கய்யா. ஆளுக்கு 1 ரூபா கொடுத்து படம் பார்த்தா வசூல் என்ன ஆச்சு? ஜனங்கள் மதிப்புக்கு தகுந்த மாதிரியா மார்க்கெட்டு? விடிய. ஆமா, ஹீரோ என்ன? 7 மணிக்கு அந்த ஆளே நேரா கம்பெனிக்கு வரதா சொல்லியா? ரேட் என்ன? அவனும் மொத்தமா கேட்டுனாயிர. முதல்லயே முழுசா தூக்கி கொடுத்துட்டா படத்தை முடிப்பான். என்னடா கேரண்டி, என்ன நிச்சயம்? நம்ம கிட்ட ராங் பண்ணா நம்ம என்ன ஆள் தெரியுமா? இத பால பாலமா அர்த்து காட்டுவோம் நானு. சரிதா, உனக்கு பூர்வ ஜென்மத்து வாசனை வந்து கொடுத்தோம். இப்ப நம்ம எல்லாம் ப்ரொடியூசர் கையில பிளேட வச்சு பத்தக்கா பத்தக்கான பிடிக்காத. குமார், இவனை செல்ஃப் ஷேவிங் பண்ணிக்க வேண்டாம் சொல்லு. நம்ம பாபா சின்னசாமி அனுப்பு. சரி, டிப் டாப் எல்லாம் ட்ரெஸ் பண்ணீங்க, ஹீரோயின் வேற வரப்போற. கமா காலாடி அம்மா,
சந்தோஷ்குமாரியோன்னு நினைச்சுட்டேன். பேபி பின்னாடி வருது. அரே என்னாக்கு டிலே, அடியேற முடியல. யாரடா பல படிகளை ஏறி தானாய் தானே முன்னுக்கு வர முடியும். நீங்களா? வாங்க வாங்க. ஐயா சந்தோஷ்குமாரி. நமஸ்காரம் நமஸ்காரம். ஓகே அதியார் கூச்சம் மாதிரி மேனேஜர் தாண்டவம். இவர்தான் மிஸ்டர் ஐயர், எங்க மேனேஜிங் பார்ட்னர். இஸ் மிஸ்டர் குமார், எங்க படத்துக்கு டைரக்டர். ஐ சீ. இதுதான் பாபு. அஸ்ஸலாமு அலைக்கும். டே நடனத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அஞ்சு மணிக்கே வரதா சொன்னான். மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு புது படம் புக்கிங். ஒன்ஸ் மோர் ப்ரொடக்ஷன்ஸ்ல சீதையின் சோகம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. பேஷ் பேஷ், ராமாயணத்தை ஒன்ஸ் மோர் எடுக்கிறாளா? நம்ம பேபியை தான் சீதையா புக் பண்ணிருக்காங்க. ராவணனா யார புக் பண்ணிருக்காங்க? ப்ரொடியூசரே நடிக்கிறாருங்க. குழந்தை பத்ரம் நல்ல பேசுறாருமா. ஹானுமா வந்தாண்டி. ஆமா ஐயருக்கு என்ன பிசினஸ்? பிரஸ், பிரிண்டிங் பிரஸ். பத்திரிகை அடிக்கிறீங்களா? 100 பக்கத்துல பல சைஸ்ல நாவல்கள் போடுறோம். நாவல் பேரு? 100 ரூபாய். ஆசிரியர்? ஆசிரியர் அச்சடிக்கிறார். எல்லாமே சர்மா சார் தான். ஓஹோ. பாய் என்ன பண்றாங்க? பேங்க் வச்சிருக்கார். எந்த பேங்க்? நம்பிகையில பல பேங்க் இருக்கு. அப்படியா? ஆமா, டைரக்டர் சார பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அவருக்கு என்ன உரைச்சல், எவ்வளவு பங்களாக்கள் இருக்கு, நினைச்சா வருவார் போவார். அப்படியா? ஆமா, இது ஆரம்ப டைரக்ஷன், இருந்தாலும் அறிவாளி. இங்கிலீஷ் படத்து டேக்கிங் இருக்கும், தமிழ் படத்தோட தரமும் இருக்கும். எல்லாம் நான் சொல்லி கொடுத்ததுதான், அப்படியே எடுக்கிறான். அப்போ நாங்க வரட்டுமா? மறந்தே போயிட்டேன். ஏன்னா பேசினே இருக்க தோணுதானே. போய் அக்ரிமெண்ட் அட்வான்ஸ் எடுத்து கொண்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. யாரது? அத்தா தாங்களா? ஆமான்னு சொல்லுங்க. ஆமாங்க. ஆசையா ஏதாவது சொல்லுங்க. ஆசையா ஏதாவது சொல்ல சொல்றீங்களா? மீன் குழம்பு. குழம்ப யார் கேட்டா? அது மேலதாங்க எனக்கு ரொம்ப பிரியம். காதலா ஏதாவது சொல்லுங்க. காதலா? கண்ணே கயல் விழியே, உன்னை கண்டதும் என் இதயம். இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். சொல்லுங்க. இருகள பார்த்துதானே பச்சை பசியல் புல்வெளி, அதுக்கு பக்கத்துல காம்பவுண்ட் வாலு. நம்மளை பார்த்து அது சிரிக்குது. காரணம் கேப்ல கொஞ்சம் செங்கலுக்கு கிடையாது. அங்க அந்த கட்டடத்தை பாருங்க, அது உயிலாமா வானாமான்னு. இந்த கேட்டுக்கு அதுக்கு ஒரு பவுண்டன் வேற. பங்களாவியா வர்ணிக்க சொன்னாங்க, என்ன பத்தி வர்ணிங்க? நீங்க தான் என் கைய தொட்ட உடனே என் புத்தி கிந்தி எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்கிறேன். நானு என்னத்தான் இன்னோட லவ் பிரேக் பண்ணின, நாளைக்கு கண்டினியூ பண்ணிடலாம். மீனாட்சி லட்சுமி, நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு கதாசிர் வருவார். அவரை வேணும்னா உங்க பங்களா அனுப்பி வைக்கட்டுமா? ஆமா அப்படியே செய்யுங்க. வேண்டாமா சார், நானே இங்க வரேன். டைரக்டர் சார், நான் வரட்டுமா? சரிங்க. ஐயா பண்டோட போறாங்களே, பாதுகாப்பா நான் கூட போய் வரட்டா? போடா, அதான் மரியாதை. போடா. நான் வரேங்க அண்ணா. போலாங்களா? வாங்க. ஹாய் சந்தோஷ். ஹலோ. என்ன படத்துல ஹீரோனா புக் பண்ணிட்டாங்களா? குட். நீங்க இருக்கிற படத்துல பேபி இருந்து தானே ஆகணும். எங்க அத உங்க மக உணரணும். சரிதான், வாமா. வாங்கண்ணா உள்ள போய் பேசினீங்க, நான் போய் வந்துடுறேன். உங்களுக்கு இதுல 3 மாசத்துல முடிக்கணும்னு. படத்தை முடிக்கணும்னு? ஆமா சார், படத்தை முடிக்கணும்னு. இதுல காலத்து இருக்கு. மொத்த படத்தையும் ஒரேடியா தரமா? சட்டம்னா எனக்கு பிடிக்கும். 1.5 லட்சம் ரூபாய் நீங்க கேட்கும் போது, இட் கான் பி ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் பிசினஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆல்ரைட் சக்ரஜி, புது ப்ரொடியூசர் பரவாயில்ல, நாம தான் என்கரேஜ் பண்ணோம். காந்திச்சு படம். ஓகே, நாங்க போய் கேஷோட வரோம். சரி. ஒன்னூபா
அமௌண்ட் எல்லாம் சரியா போச்சு. அண்ணா கரகைக்கு ஒரு நாள் வருவார். கால் சீட் விஷயம் எல்லாம் தருவார். என்ன ஒண்ணுமே பேசாம போறாரு. அதிகமா பேச நடிகர் அண்ணா இல்ல. டைலாகாவது பேசுவாரோ. ஐயர் ஒரு டைப், நீங்க போங்க. நடனா பணத்தோட போக போறாருடா. பாதுகாப்பு வேண்டாமா? நாங்க ரிவால்வர் இல்லாம எந்த கம்பெனிக்கு வர மாட்டோம். ஏன் பணம் கொடுக்காத புரொடியூசர் சொல்றதுக்கா? நீங்க அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. நாளைக்கு 3 மணிக்கு அண்ணனை கொஞ்சம் கரகாக வர சொல்லுங்க. பாக்கலாம். என்னடா திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்ட? அரே டைரக்டர்னா மூடு வேண்டாம். ஐயா மூடெல்லாம் ஹீரோயின் மேல போயிருது. ஐயா சார், ஹீரோ வந்தாரு, ஹீரோயினும் வந்தா. ஆனா சந்தோஷ்குமார் எவ்வளவு அடக்கமா பணிவா நடந்துகிட்டா பாத்தீங்களா? முயல் அடிக்கிற வேட்டைக்கார ஒரு நாளைக்கு புலி அடிச்சாத்தான் அவனுக்கு பிறகு. ஆரம்ப நாள் நானும் பாக்குறேன், அந்த சந்தோஷ் ஒரு மாதிரியாவே இருக்க. பழகுறா பண்ணிய மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நேத்துக்கு அந்த புது கம்பெனியில பார்த்தோமே அந்த டைரக்டர். அப்பா, அவருக்கு அழகில்லைன்னு சொல்ல முடியாது. அறிவும் அடக்கமும் அதிகம்ப்பா. இந்த திரையுலகத்துக்கு தப்பி வந்தார். பகட்டும் படாடோப்பமும் நிறைஞ்ச இந்த பட உலகத்துல பணிவும் அன்பும் நிறைஞ்ச ஒரு மனுஷன் இருக்காருன்னா அப்பா, அது அவர் தான்ப்பா. நான் வரேன்மா. எங்கப்பா? நட்சத்திரமான என் மக இப்பதான் நான் நினைக்கிற நல்ல குடும்ப பொண்ணா மாறிக்கிட்டு வர்றா. ஆசை உன் மனசுல ஏற்பட்டு இன்னைக்குத்தான் உன் அப்பனுடைய அருமையான லட்சியம் ஆரம்பம் ஆயிடுச்சுங்கும் போது அம்மா, நான் கும்புற முருகன்கிட்ட இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டாம். அம்மா, அவர் பேர் என்னன்னு சொன்ன சொல்லுமா? பேரைத்தான் சந்தோஷம்னு வச்சாங்களே தவிர வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே கிடையாது. காட்சி பொருளா கனவு கிளியா இருக்கிற இந்த போலி வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. குமார், நட்சத்திரங்கிற பேரை விட நல்ல குடும்ப பெண்ணா வாழணும்னு தான் நான் விரும்புறேன். Thank you.
பக்கம் நீ அறிவாய், இந்த நிலவின் மறுபக்கம் யார் அறிவார், உறவின் ஒரு பக்கம் நீ அறிவாய், இந்த நிலவின் மறுபக்கம் யார் அறிவார். குமார், என்ன நடனா? ஏன் என்ன பார்த்து உன்ன லொடுக்குற மரசினே? அது ஒண்ணு இல்ல, அது வந்து இல்ல இல்லடா, ஒண்ணு இல்ல ப்ளீஸ். என்ன பண்ண அல்லே, நம்ம பட கதாநாயகி உன் கதாநாயகியா மாறினாளா? அது ஏன் நான் மரசினே? வாங்க குமார், நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். என்னவோ தெரியல, இங்க வரணும்னு என் மனசுலயே தோணுச்சு. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, ஹீரோ நரேன் உன் பேர்ல ரொம்ப பிரியமா இருக்காரு இல்லையா, நீ அவனையே வாழ்க்கை நடிப்பா நினைக்கிறவங்க கூட வாழ முடியுமா? நானும் நடிகை, அவரும் நடிகர், ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா வாழ்க்கை வேஷமா போகும், குடும்ப சினிமா படமா போகும். அது நாலு வாரம் ஓடுதோ நூறு நாள் ஓடுதோ சொல்ல முடியாது. அப்படி தப்பி தவறி நிரந்தரமா ஓடினாலும் நீங்க நிச்சயமா அதுல நிம்மதியை எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்ப அனுபவப்பட்ட மாதிரி பேசுறிய. சிலர் நடத்துற வாழ்க்கையை நான் கண்ணால பாத்திருக்கேன். என்ன சொல்ற? தாலி கட்டினா அவ ஒரு தர்ம பத்தினி, நாங்க மாலை மாத்திக்கிற மறு பத்தினி. அது ஊர் அறிய நடக்கும், இது ஒருத்தர் அறிய நடக்கும். அதுல ஐயர் உண்டு, இதுல பொய்யர் உண்டு, அதுக்கு ஆண்டவனே சாட்சி உண்டு, இதுக்கு யார் சாட்சியுமே இல்லை. அது வாழ்க்கை, இது பொழுதுபோக்கு. சின்ன சொல்லணுமா? புரியுது. ஆமா, உன் வாழ்க்கையில நீ கல்யாணமே செய்துக்க போறது இல்லையா? அலைகளே படகை தள்ளி கரையில சேர்த்துட முடியும், ஆனா படகோட்டி ஒருத்த இருந்தா நிச்சயம் கரை சேர முடியுங்கிற நம்பிக்கை ஏற்படும் இல்லையா? சந்தோஷ், எனக்கு அழகு அந்தஸ்துள்ள ஒருத்தர் தேவையில்லை. எனக்கு தேவை ரெண்டு கால்கள், நான் சேவிக்க. எனக்கு தேவை ரெண்டு கைகள், என்ன ஆதரிக்க. எனக்கு தேவை ஒரு உள்ளம், என் இறந்த கால குற்றங்களை மறந்து என்ன மனமாறு ஏற்றுக்கொள்ளும் ஒரு உள்ளம். அது போதும், நான் நிஜமான ஒரு வாழ்க்கை நடத்தணும், நியாயமான குடும்பம் நடத்தணும். அதுதான் ஆசை, விருப்பம், லட்சியம். மன்னிக்கணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நவரேன். நட்சத்திரங்கள் கடற்கரைக்கு வர்றது ரொம்ப ஆச்சரியம், அதுவும் தனியா வர்றது அதை விட ஆச்சரியம். மிஸ் சந்தோஷ், காத்து வாங்க வந்தீங்களா இல்ல யாரையாவது பார்க்கலாம்னு வந்தீங்களா? சட்டம் சொந்த வாழ்க்கையில கூட வரலாமா? பர்சனல் லைஃப் போலீஸார்கிட்ட சொல்லித்தான் தீரணுமா? நீங்க சந்திச்சவர் என் நண்பர், மிகவும் வேண்டியவர். மறுபடியும் நண்பர்னே சொல்றீங்களா? ஏ விரோதின்னு சொன்ன உங்களுக்கு பிடிக்குமா? இன்ஸ்பெக்டர், என்கிட்ட இந்த குறுக்கு கேள்வி கேட்க வேண்டா, நான் கைது இல்ல, வரேன். அவன் தான் ஆனந்தனா? ஆனந்த மாதிரி இருக்கான், ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்னையா அது? அவனை விட இவன் அழகா இருக்கான் சார். சி, பய போலாம். இன்னும் என்ன ஆளை காணோம்? வரேன்னு சொல்லியிருந்தானவா? என்னடா அது, மாலை சந்தனம் புதுக்கப்படி ஆரம்பிக்க போறா? கதாசிரியர் நம்சுக்கு வரவேற்பு கொடுக்க போறோம். கரெக்ட், நம்ம படம் முடியறதுக்குள்ளயும் அவன் கேஸுக்கு ஜட்மெண்ட் கிடைச்சு அவன் உள்ள எழுத போறா. இப்பயே மாலை போட்டு விடுங்க, பய மாசி நம்சு வர நேரம். புராணத்துல ஹிரண்யன் ஒரு மருடரர், நீ எங்க கதாசிரியம், நீ ஒரு மருடரர், அதனால தான் ரெண்டையும் சேர்த்து ஹிரண்யதாசன். நடனம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல, முடிச்சு மாதிரி சொல்லிக்கணும். ஆமா, கதையா ஆரம்பிக்கவா, பல்லாங்காட்டி நடந்த உண்மையை அப்படியே கைக்கிடவா? வாணாயிரம் இப்படி செஞ்சுக்கிறான், என்ன போலீஸ்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்லிக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? மண்டு மேஜிஸ்ட்ரேட்டா கதையை கேட்க போற? நீ கதையா சொல்லுடா, வேற எதையாவது சொல்லி எங்களை சந்தேகப்பட்டு உள்ள சொல்லிட போற. நீ சொல்ல போறது உன் கேஸ் இல்ல, கதை. நீ உடுப்பா, நான் புகுந்து விளையாடுறேன்.
நீ விளையாட வேண்டாம் கதையை சொல்ற. நமஸ்காரம் அண்ணா. எது ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தே வந்துட்டா சொல்றீங்க? படத்துல சேர்ந்ததான் நடிக்கிறா? அது படத்துல மட்டும்தான். வாங்க 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 சார். சரி, கதை அரை மணி நேரத்துல சொன்னா அது டாக்குமெண்ட்ரி படம், மூணு மணி நேரம் ஓட வேண்டாமோ? சீக்கிரம் ஆரம்பிக்க வேண்டாம். இப்ப நம்ம படத்தை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுரா. அது இல்ல கதை எப்படி ஆரம்பமாகும் சொல்லிக்க வேணாமா? சொல்றிய பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால பூக்காரி பூங்காவரம்னு ஒருத்தி பூ வித்துக்கிட்டு இருக்கான். கதாநாயகி பூக்காரிமா? அவ நல்ல செழுப்பு, செகப்பு செகப்பு. ஆஹா, கன்னத்துல மச்சம், கட்டான உடம்பு, சும்மா முடிய வாரி அப்படி சுருகின அதிக பிரசங்கி. அத மேக்கப் மேன் கவனிச்சு போண்டா. வரதனை வாடாமா ஐயர, அரை மணி நேரத்துல சுருக்கமா கதையை சொல்லப்ப. ஆமா, ஐடியா சொன்னா போறோம். பூங்காவனம் ஆப்பத்து இருந்தாளா? அப்பமா பூவத்துக்கு இருந்தாளா? அப்ப தேனாம்பேட்டை தேவு, கொசப்பேட்டை குசுறு, பல்லாரப்பேட்டை வேலு, செங்காங்கட நமசு, இப்படி அஞ்சாறு ரவுடி பசங்க டா வடிச்சு சுத்தி இருந்தாங்க. சரி, அதுல என்னுடைய கேரக்டர் என்ன? நீ தான் வண்ணாரப்பேட்டை வேலு ஹீரோ, பேமானி பையன், மனசு வாட்டிய பாட்டிக்கணும், பேசாத வார்த்தையெல்லாம் பேசிக்கணும். என்ன பேமானியா? செங்காங்கட நமசு ஹீரோவா? அப்படி தாப்பா திட்டிக்கணும். மிஸ்டர் இரண்டதாசன். ஆமா கண்ணா. நீங்க தான் வில்லன போட போறீங்களா? ஆமா, செங்கங்கட நம்சு கேரக்டர் வரும்போதெல்லாம் நான் சொல்றீங்க. அது வந்து உணர்ச்சியில அவர் அப்படி சொல்லிடுற. அது சரி, கதை ஒரு லைன காமெடியா போய் அப்படியே போயிட்டீங்க திரும்புது. அப்பால சரி, எனக்கு டைம் ஆகுது. சுருக்கமா சொன்னா எனக்கு ஒரு புது கேரக்டர். ஆமா, கிளைமேக்ஸ் என்ன ஆகுது? அது கோர்ட்ல இருக்குதுங்க. இன்னும் முடிவா கோர்ட்டா? அதாவது கோர்ட் சீன் எழுதி முடிக்கிறேன்னு சொன்னா. டைரக்டர் சார், கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். கால் சீட்ல சொல்லி அனுப்புங்க. சரிண்ணா. என்ன அப்படி சொல்றீங்க? படக்கம்பெனியில் நுழைஞ்சாலும் கல்யாண வீட்டில் நுழைஞ்சாலும் சாப்பிடாம போகப்படாது. பிரியாணி பிலால்ல இடியாப்பம், பால்ஸ்ல பாலு, அமீன்ல பாயா, உடுப்பில நாலு மசாலா தோசை, அவ்வளவுதான். மொத்தமா பார்சல் கட்டி நானே வீட்டுக்கு கொண்டாந்துக்கறேன். இத பாருங்க, நீங்க ஒண்ணும் அனுப்ப வேண்டாம். அம்மா போலாம், வரீங்க? சரி. எல்லாரும் காச போடுங்க, தூத்துக்குடி டாக்டரின் கேச கேளுங்க. ஐயா எல்லாரும் காச போடுங்க, தூத்துக்குடி டாக்டரின் கேச கேளுங்க. ஆனதோர் 1962 டிசம்பர் மாதம் 11 இரவு அவன் ஹோட்டலில் தின்னா நாம் புலவே, அவன் ஹோட்டலில் தின்னா நாம் புலவே. காசிராய போட்டு ஒரு கட்டாம் போட்ட சட்டை போட்டு கையில வாட்சி கட்டி வந்தான் வந்தான். காசிராய போட்டு ஒரு கட்டாம் போட்ட சட்டை போட்டு கையில வாட்சி கட்டி வந்தான் வந்தான். அவன் பிச்சுவாவே 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 தூக்கிக்கிட்டு வந்தான். சினிமாவில பாட்டு எழுதுற சான்ஸ் கொடுக்கலாம் தான் வந்து.
உனக்கு ஏதாவது ரெண்டா நாளா துட்டு வந்தா வாங்கிக்க. ஏன்டா டப்சா விடுற? சிங்காரம் சினிமாவில எக்கச்சக்கமா சம்பாரிச்சுக்கிறான்டா. வாடா என்னோட அணு சித்தத்தை காணா நோபடிக்கு அர்ஜென்ட் பேட்டு பார்த்தோட வர சொன்னா அதோ சம்படி போட்டாமே. Come on, boys, let us play. One, two. Hey, Arthur, what are you doing with the man? Never mind. I'll let him just shoot out of the bomb. We'll shoot him. Come on, boys, play, man. One, two. முன்னாடி கவிஞர் சிங்காரம் இவர்தான் கவிஞர் சிங்காரம். நமஸ்காரம் அண்ணா. தெருவுல பாடின என் பாட்டு தியேட்டருக்கு வருதுன்னா நீங்க சாகிற வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேனுங்க. ஆமா, உன்னை எங்கேயோ பாண்டி பசார் பிளாட்பாரத்துல இவனை கூட தான் கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுல. பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்கு? அவா எங்கேயோ இருந்திருப்போம். இப்ப படவுலத்துக்கு வந்துட்டோம்னோ அதனால பழசெல்லாம் மறந்துட்டோம். இப்படியே பேசிட்டே போனா படம் முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். Therefore, we will start the work. ஆரம்பிச்சிருமா? All right. எல்லாம் சரியாயிட்டோம். குமார், சிச்சுவேஷனை சொல்லி டியூனை கம்போஸ் பண்ண சொல்லு. ஓகே. நம்ம படத்துல கதாநாயகி ஒரு பூக்காரி. That means flower woman. Flower seller. நீங்க சொன்னதே புரிஞ்சதுல கஷ்டத்துல இருக்கிற கதாநாயக கதாநாயகன் காப்பாத்தி காதல் பண்றான். காப்பாத்தி நம்ம காதலிக்காம வேற என்னடா பண்ணுவான்? கர்நாடகத்துல சாரி கேசி ராகத்துல ஹரிதாசுல ஒரு டியூன் போட்டிருக்கான் பாரு. நின்பதி பதலமும் நீர் விழியும் கண்டு பாவா என்பதி மயங்கினே பாட்டுது. இங்க யாரியா டைரக்டர்? நீதான். பின்ன நீங்க எல்லாரும் சும்மா இருங்க. ஆர்த்தர், லைட் டியூன்ல போடு. கவிஞர், காதல் பாட்டு. சரி. இங்க கொலை ஒண்ணு நடக்கல, உப்பாரி வச்சுடாத. அவங்க போடுறாங்க பா, நீ வாய முடிட்டு கம்பெனி இருக்க மாட்டே. என்னத்துக்கு பா படுங்க போறியா? துண்ட போட்டா தானுங்க எனக்கு பாட்டும் வரும் நோட்டும் வரும். கடை பக்கம் டீ கடையோரம் ஏக்கத்தோடு நான் காத்திருந்தேனே. இன்னாத்தே நீயும் வரலையே. என்னத்தான் இந்த கண்ணாத்தா தூங்கவே இல்லை. என்னத்தான் கருண கடுறோம் சகிக்கலடா. அதுக்கப்புறம் அப்புறம் கதாநாயகன் சொல்றான், இன்னாத்த சொல்லு வேண்டி பொன்னாத்தா என்ன அந்த அம்மல்லா வரலாறி ஓனரு போகிரி பையன் போக சொன்னான் பெங்களூர். லாரியை எடுத்து போக சொன்னான் பெங்களூர். சிங்காரம் பூந்து பிளாஸ்டா, நீ கவிஞன்டா, நீ கடலடி முத்துடா. கடலடியா பாக்களை கோத்து விடு. சினிமா பாட்டு எழுதுறதுக்கு படிப்பாடா வேணும். மிர்சா பேட்ட பாட்டு சரியா இருந்தான் பாரு. ஆர்தர் டியூன் அப்படி ஜம்முன்னு இருக்கணும். ஜிம் ரிவிஸ் இருக்கானே அவன் நம்ம கையில பிச்சை வாங்கணும். கேளுங்க. ஒன் டூ. கட பக்கம் டீ கடையோரம் ஏக்கத்தோடு நானே காத்திருந்தேனே. எப்படி இருக்குப்பா டியூனு? சகிக்கலடா. இது டியூனடா? இது என்ன சுடாவோ நடுவுற? நீ நல்ல டப்பாங்க ஊத்துற டைப்ல போட்டுக்கடா.
கடிச்ச சான்ஸ் ஏன்டா விட்டுற? அவ சொல்றது கரெக்ட். ஃபோக் டைப்ல போடு. இப்ப பாருமா. ஆ ரெடியா? பூக்கட பக்க டீ கடையோர ஏக்கத்தோடு நான் காத்திருந்தேனே. இல்லாதே நீயும் வரல. என் அத்தா நின்ற கண்ணாத்தா தூங்கவே இல்லை. எப்படிமா கண்ணு? பேஷ் பேஷ், இதுதான்டா டியூன். அடே ஆளே, நாளைக்கு இந்த பணத்தை வாசிக்கிறவங்களை கூட்டி வராதே, நல்லவங்களா கூட்டி வரா. ரெடியா? பாட்மேன் கேம்ஸ் ரெடியா? சுத்தி பாரு, முகத்தை பார்க்காத. ஆ ரெடி ரெடி. ஸ்டார்ட். 1 2 பெங்களூரு லாரியை எடுத்து போக சொன்ன பெங்களூரு. அனுபவப்பட்ட உங்க ஒத்துழைப்பு தான் காரணம். என்ன சந்தோஷ்,
டைரக்டருக்காக அப்படிங்கறியா? தரமே பாராட்டு. இப்போ உங்களை சொல்றேனா? வாட்? இட்ஸ் ஆல் ரைட். டைரக்டர் சார், இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஓ, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. சாயங்காலம் 7 மணிக்கு பார்ட்டி இருக்கு. ஹோட்டல் ரூமுக்கு நீங்க அவசியம் வரணும். ஆ, பார்ட்டி நானு உண்டா? உங்க ஸ்பெஷல் பார்ட்டி தரேன். என் கல்யாணத்தன்னைக்கு. அப்ப கூப்பிடுறேன். வரேன் டைரக்டர் சார். என்னங்க உங்களைத்தானே பேசாமையே போறீங்களா? என்ன இன்ன ஓடன்னு? பெரியமாவுக்கு சாத்து குடி ஜூஸ் வேணும். நடிச்சுக்கிறது பெரியமாவா சின்னம்மாவா? வெயில்ல நடிச்சுக்கிறவங்களுக்கு ஜூஸ் கிடையாதா? மரநாள்ல நின்று உங்க அம்மா என்ன கமால் காட்டிக்கிறாங்களா? பழுப்பு தண்ணி குடி சொல்லுமே. ஐயோ, தண்ணி குடிச்சா பெரியமாவுக்கு ஜுரம் வந்துடும். ஜூஸ் குடுத்தா எங்களுக்கு ஜுரம் வரும். மைதானத்துல துட போட்டு வேதனை பட்டுங்கிறான். சா, படா பேஜாரா போச்சு. என்ன ஒரு கேள்வி? என்னது? கச்சிதமா உடம்ப வச்சிருக்கீங்களே, எப்படி? நீங்க துண்ணுகிறீங்களே, நாங்க பாத்துக்கிறோமே. அதான் கேட்ட கேள்விக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்றீங்களே. பலர் பலர்னு அறையில இருந்தா ஆசை ஆகுதே, முடியலையே. நான் போய் வரேன். நடனம் சார். யோ கபாலி, யார கூப்பிடுறீங்க? அவன் என் குல தெய்வம். வந்து நாளைக்கு எடுக்க போறது காதல் சீன் தானே? நம்ம காதல் சீன் தான் அப்பவே பார்த்தாச்சு. பாதி காதல்ல போயிட்டீங்க, மீதி காதல் அப்புறமா வச்சுப்போம். நடனம் சார், நடனம். யோ உடுமே, உங்களோட பெரிய பேஜாரா போச்சு. நடனம் சார். என்ன மேனது? கேக். என்ன கேக்? பிறந்த நாள் கேக். சந்தோஷ் குமார் கொடுத்தாங்க. சும்மா என்ன? என்ன மதிக்காத விட்டா உனக்கு என்ன கேக்? உடனே போய் அந்த புடசு மேல சொல்ல சொல்லு. போவே. இத்தனை வருஷத்துல இப்பதான் என் பிறந்த நாள சந்தோஷமா கொண்டாடி இருக்கேன். படாட ஒப்பமா கொண்டாடி பல பேர் வந்து பரிசுகளா கொடுப்பாங்க. அந்த பரிசுகள்ல ஆசீர்வாதத்தை விட அவங்க ஆசைதான் அதிகமா இருக்கு. நீ என்ன சொல்ற குமார்? இப்பதான் ஒரு தூய மனசு, என்ன பெண்ணா நினைச்சு பாராட்ட மனசு பாக்குறேன். ஏ குமார், என் பிறந்த நாளுக்கு உங்க பரிசு என்ன? சந்தோஷ், அள்ளி கொடுக்கறதுக்கு நான் பெரிய பணக்காரங்க. நான் பணத்தை கேட்கல குமார். என்ன? உங்க மனசு. சந்தோஷ், சம்பிரதாயமா எல்லா கதாநாயகங்கிட்டையும் பேசுற சினிமா வசனம் இல்லை குமார். உண்மையா சொல்றேன், நான் உங்களை விரும்புறேன். என்னயா? ஆமா, பெரிய வார்த்தையை ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டேன் பாக்குறீங்களா குமார்? வெளியுலக பெண்களை போல எனக்கும் வாழ்க்கை அமையணுமேங்கிற ஆசைதான். சந்தோஷ், தீராத வயத்து வலிக்காரன் சாராயத்தை மருந்தா தேடுற மாதிரி நீ என்ன தேடுற குமார்? வேர்ல தண்ணீரை ஊத்துவாங்க தவிர யாருமே வெந்நீரை ஊத்த மாட்டாங்கம்மா. நீ விரும்புற வெந்நீரா தண்ணீரான்னு நல்லா பாத்து குமார். ஏன் இப்படி பேசுறீங்க? உண்மையாத்தான் சொல்றேன், அதுவும் உளமார சொல்றேன். வாழ்க்கைங்கிறது அவசரத்துல எழுதப்படுற மர்ம நாவல், அது பொறுமையா சிந்திச்சு எழுதப்பட வேண்டிய இலக்கியம். அதை நீ புரிஞ்சுக்கிட்ட போதும். என்னுடைய அன்பின் பரிசு. இது கிரட்டு போன என் வைர நெக்லஸ் ஆச்சு குமார். நீங்க திருடனா? நான் ஓ நரேன். கூப்பிட்டு நியாம எப்படி இன்னைக்கு ஷூட்டிங்? எப்படி எங்க குமார டைரக்ஷன்? பெரிய சென்சிட்டிவிட்டி மில்லி, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டாரு. உன்னை வச்சு 1 கமாண்ட்மெண்ட் கூட ஒழுங்கா எடுக்க முடியாது. கிட்டலா பண்ற? நான் யாரு? ஸ்டார். என்ன வாங்குறேன்? எங்க உயிரை. படத்துக்கு என்ன வாங்குற? லட்சத்துக்கு மேல. அவன் என்ன வாங்குற? அவன் பாத்திர குமார். கடன் தான் வாங்குற. என்ன முதலாளியாச்சே? கடன் வாங்குறவனுக்கு என்ன காதல்? சந்தோஷ் குமார் அவனை பார்த்து கூப்பிட்டாலே ஏன் அது அவளு நான் போய் காக்கணும்? விளையாடுறியா? உன் குமார் கிட்ட சொல்லுவேன், நான் ஹீரோ, சந்தோஷ் குமார் நான் தான் லவ் பண்ணணும். அவன் டைரக்டர், அவன் பார்த்துட்டு தான் இருக்கணும். அவன் ஹீரோயின், யார ஒன்னா லவ் பண்ணுவா? அதை நீ கேட்கவே கூடாது. பிச்சைக்கார பண்ணிக்கிறா லவ்? யார பத்திரம் பிச்சைக்காரன் கேட்டு? லட்சத்துக்கு மேல உனக்கு பணம் கொடுத்துருக்கோம். நாங்களா பிச்சைக்காரன்? ஜனங்க எத்தனை நல்லா கொடுத்து படம் பாக்குறாங்களே, அவங்க போடுற பிச்சில தான் நீ ஸ்டாரா இருக்கிற. மாசு காசு போடலன்னா ஓசி சொத்துக்கு லாட்டி அடிப்பேன். லெவல் தெரிஞ்சு பேசு. என்னடா லெவல கண்ட நீ? என்ன பேச மாட்டீங்க? பிச்சைக்காரன் கேக்குறான். கை தட்டுற ஜனங்க கபால்னு கை தட்டுறதை நிறுத்திட்டாக்கா கண்ணு, உன் லைஃப் கமாண்டா. அதே நேரத்துல நீ அம்பு. அவனை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் விட மாட்டாங்க. முன்னேறிந்து வர படத்தை முழுசா கெடுத்துட்டியடா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எந்த கேள்வி கேட்டு நம்ம அவன்
நம்மெல்லாம் மனுஷனுங்கல்ல நிச்சயமா மனுஷனே இல்ல ப்ரொடியூசருங்களா மனுஷா இருக்க முடியுமாடா தன்மானம் கூட வேணாங்கறியா தன்மானம் வேணுமா அப்ப நிச்சயமா சினிமா படவே எடுக்க முடியாது அப்ப நம்மெல்லாம் பிச்சைக்காரனுங்க சாட்சாத் பிக்கஸ் அவன் ஐயா காசுங்கிறான் நம்ம ஐயா கால்சிட்டு கெஞ்சிரும் அதான டிஃபரன்ஸ் நாளைக்கு அவன் கால்சிட்டுக்கு வரானோ என்னமோ நடிகருக்கு கலை வேற வாழ்க்கை வேறையா இருக்கணும் ரெண்டு ஒண்ணாயிட கூடாது இட் இஸ் a mistake and the chap should know that வர வர பாட்டியே எடுக்க மாட்டேங்குது அசீரணமா மொறப்பா யாரடா மச்சா இஞ்சி மொறப்பா சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன் உலகாமா மேனேஜர் சார் என்ன ஓரா ஏன் இன்னும் லைட் வரல ஏன் அதையும் துடுங்களான் பாக்குறீங்களா என்னமே இது சே என்னடி இப்படி அசால்ட்டா பேசிட்டு போறான் அதானே பாய் பாய் ஐயோ என்னது என்னதுக்கு கத்துற ये शूटिंग लेट है कल तक चल कफा दे उनको बिरयानी वरदु आदियो बकान दे छन सदा कड़बुड़ भन्ना रे शैतान की बेटी ये नी इवला अलची मा बेसिट पोरा हां अय्यर वराडी अय्यर वरो सामी नमस्कार नमस्कार ओकेला ये इनो पड़ा எடுக்கला फेस तन्नाल எடுக்கला सामी अम्मा उंगा पड़ता केकला शूटिंग ये लेट है ने केकरा है नन्ना वंद मट्टी नुटोमे पा कत्त मुडीरदा कदर मुडीरदा फैक्ट्रीला लेट आवंदा முதலாளி வேலைக்காரன் டிஸ்மிஸ் பண்றான் இது சினிமாவாச்சு நடக்குமா இங்க அதர்மம் தான் தர்மம் அநியாயம் தான் நியாயம் நீங்க மூக்க பிடிக்க சாப்பிட்டு இருக்க நான் நின்று பாத்துட்டு இருக்கேன் இதுல என்ன தெரியலையோ டு அண்டர்ஸ்டாண்ட் சாமி ஏடா காக்கா இன்னும் நரேன் வரலையா நீங்க வரணுமா எங்க அவர் ரூமுக்கு ஏதோ சிலது பேசி செட்டில் பண்ண பின்னாலதான் ஷூட்டிங் சொல்லிட்டானோ அவ்வளவுதான் மீனாட்சி ரட்சி பாபு நமஸ்காரம் அண்ணா கூப்பிட்டேடாமே உடனே சந்தோஷத்தையும் நடனத்தை கேன்சல் பண்ணுங்க அப்பதான் நான் சூட்டிக்கு வருவேன் இது என் கண்டிஷன் கண்டிஷன் இல்லையே பாய் கட்டளே கையிலே போட்டா வைரம்னு சொல்றோம் அதையே பொடி பண்ணி சாப்பிட்டா விஷம்னு சொல்றோம் இஷ்டாருங்கோ கையிலே போடுற வைரம் மாதிரி இருக்கணும் விஷமா இருக்க கூடாது அப்ப சந்தோஷத்தை கேன்சல் பண்ண மாட்டீங்க மொத்த பணத்தையும் முழுசா கொடுத்துட்டேன்னா இப்ப வந்து முடியாதா கால் செட் கிடையாது 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 அரே நிம்பல் சூட்டிங்க்கு வரலே சொன்னா இது என்ன ஆசிட் முஞ்சி மேலே ஊத்தும் நம்மல் படம் நின்னா பரவாயில்லை உன்கி முஞ்சி போயிடும் நாசம் கி ஆயிடும் என்னடா பாபு அரே நம்மல் பர்ப்பு ஸ்டோர் நம்மல் பிரியாணி குடு அரே நம்மல் என்ன சொல்றே நீங்க போங்க நான் வரேன் நிச்சயமா வந்துறேன் அப்படி வா வலிகி அரே நம்மல் போனக்கு பிறகு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணே நம்ம லேஸ்ல விட மாட்டான் கவர பாபு பயங்கர ப்ரொடியூசரா இருப்பாங்க போல இருக்க டேய் கஜினி முகமது காலத்துல இருந்து உங்க முரட்டத்தனம் உங்களை விட்டு போறடா ஆசி ஜாலி அடிப்பா என்ன சந்திரம் அடிக்க சொல்றே பேசுனே வந்து அலராதே அலராதே ஆயிரு இது ஆசிட்டு இல்ல கும்பிட்டு போன சென்ஸ் வாசனையா இருக்க இதை வச்சா வரட்டுனா ராய் ரொம்ப நல்லவன் ஆயிரு யாருக்கும் கெட்டல் செய்ய மாட்டான் சும்மா பயமுத்தனான் ஆமா ஒரு பீடி இருக்குது வல்சி ரொம்ப நேரம் லைன் அதே எழுத்து என்ன நம்ம டிரைவர் இத்ராஜிக்கு டெலிவரி ஐ அம் சாரி அவன் வைஃப்க்கு டெலிவரி டைம் நானே வண்டி எடுத்து வந்துட்டேன் செல்லப்பா கேமராவை ஏக்கப்பா ஏப்பா உக்கஷல செல்ல செல்ல முடியல சோ ரைட் யாச்சி ரச்சி என்ன ரெடியா ஆ ரெடி சார் ஓகே லெட்ஸ் சீ ரெகட் சம் டயலாக் பாப்போம் கம் ஆன் மாராவதி அங்க வரேன் சொல்லி நான் அப்பால வராம இருந்தா என்ன மேடம் ஃபீலிங் கூட சொல்லுங்க ஆக்ஷனோட வரணும் சார் டேக்கி பண்ணிட்டேனே ஐ வாண்ட் இட் நவ பேசிடுமா ஓகே சார் மாராவதி அந்த வரன் சொல்லினே அப்பால வராம இருந்தா என்ன அர்த்தம் நெல்லா வந்துச்சு ஆனா நீ வரல காத்து தில்லி நடிச்சிச்சு பாத்தியார் ஒன்னதான் காணும் ஆசையா பூ வச்சுக்கினே அரகஜா தடவிக்கினே உனக்காக பாதி நிறா நல்ல லோடு ஏத்துக்கினே ஐயோ லாரியில லோடு ஏத்துக்கினா ரோட் மேல போனா அதான் நட்டுல கேக்குமா இரண்டாவது தமிழ் வசனம் ஐயரே இது மெட்ராஸ் தமிழ் கேரக்டர் அப்படித்தான் பேசுவாங்க லோட ஏத்திக்கிறது ஐயோ மீனாட்சி தமிழ் ஐயரே போங்கட்ட போ தாராண்டு போச்சுன்னு சொல்லி மேக்கப் மேன் மாணிக லபலபன் கத்திராமா போடுகட்ட பாவா நான் சும்மா மட்டும் பாருச்சு வெத்தலா பேரை போட்டுட்டா இப்படி ஒவ்வொன்னும் தெரியாம தெரியாம எடுத்து வந்து நீயா ஷூட்டிங் டெலா பண்ணிக்கிற பாத்துக்கிட்ட ரைட்டர் Thank you.
ஒரு மாதிரி முடிஞ்சது பாபு. கனடா சாப்பாடு என்ன மெனு? ஹீரோ பிறந்த நாள் சொல்லி இருக்கிறான். அதுக்கு தாம்பா பிரியாணி கருவாடு சால்னா சொல்லி இருக்கிறேன். சரிதானா? கர்மம் கர்மம். இன்னைக்கு எனக்கு ஏகாதசி தான். ஐயா நடனம் மையான போலீஸ் நினைச்சு பயந்துறியா? ஏண்டா பேரை சொல்லுண்டே வரப்படாதோ? ஏண்டா போலீஸ் வேஷம் போட்டுங்களெல்லாம் பயமுடுத்துறேன். போலீஸ் வேஷம் போட்டவன் ஓவல்டன் கட்டு நான் மூஞ்சிலே குத்தி வழி அமிச்சுட்டு சிங்கிள் டீ குடிச்சு இந்த வேஷம் போட்டுக்கணும். சரி சரி போ, ஷார்ட் வெயிட் பண்றான் உனக்கு. பாய் நடிப கவுண்டா படா ஐயோரா இருக்கிறீவா? ஐரே ஐரே நம்ம கூட ஏதாவது வேஷம் போட்டுக்கிறவா? போஸ்டர் டிசைன்ஸ் வந்தாச்சு, ரிலீஸ் தேதி கொடுத்தாச்சு, அடுத்த அப்போ ஷூட்டிங்க்கு பணம். என்னடா செய்யறது பாபு? இப்ப எல்லாம் பேங்க்லயே கதவுலே கரண்ட் வச்சிருக்கிறாங்களா? நம்பில் பாட்டுக்கு பொட்டிலே கைய வச்சா நிம்பில் நம்பிக்கை பொட்டி தயார் பண்ணணும். நம்மளாலே முடியாது. நடனா நீ என்ன சொல்ற? நாட்டுல ஜுபா போடுறவங்க கம்மி ஆயிட்டாங்கப்பா. எல்லாம் டைட் பேண்ட போட்டு டி ஷர்ட் போட்டுறாங்க. பர்ஸ் எங்க இருந்துனே தெரியல. குமார் ஏடா யோசிச்சுட்டு இருக்க? அழகா ஒரு செடியை நடுறோம், அத மாடு வந்து தின்னுட்டு போயிடுது. வேலிய போட்டு இன்னொரு செடியை நடுறோம், அதையும் புயல் வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுது. தற்காப்பியம் மீறி உன்னை நடக்கிறதுன்னா அது விதிதாண்டா. ஆமா, ஏன் இப்படி பேசுற? நான் நல்லவனா வாழணும் நினைச்ச போது என் குடும்பத்துல வறுமை வந்தது, திருடினேன். திருந்தி வரணும்னு தீர்மானிச்சு என் மனசுக்கு வேலி போடும்போது புயல் அடிக்கிறது. இப்போ நான் வந்து திருட போக சொல்றேன். குமார் டோன்ட் வரி, நான் போறேன். கரெக்டா ஓடுற காரை ரிப்பேர் பண்ணினா அது ஒரிஜினல் ஆயிடும். ஓடாத காரை பேசாம காயலாங்கடல போட்டுடலாம். இப்போ நான் ஓடாத காரடா, நான் போறதுதான் சரி. என்னாத்துக்கு சார் வயசான காலத்துல நீ போற? அரே விடு, நம்மளே போறேன். பாபு நில்லு, நானே போறேன். நடத்த போறது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுன்னு தெரிஞ்சிருந்தோம், தன் நண்பன் அதுல சிக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களையே நீங்க தியாகம் பண்ணிக்க தயாரா இருக்கீங்களே. பாபு உங்க அன்புக்கு நான் என்னைக்கு அடிவேன்? நானே போறேன். எங்க போறாயிரே? எந்தவித ஆபத்தும் இல்லாம குமார் திரும்பி வரணும்னு வேண்டிக்கிறதுக்காக அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வரேன். அரே துனியாக்கு மேலே சிநேகிதன் கிடைப்பான், அதுல எவ்வாறு தம்பி கிடைப்பானா? அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அல்லாகிட்டே நமா சொன்னுவா. வாடா Thank you.
நான் இல்லைங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்கே இருங்க. இதோ வந்துறேன். பாரளவு பொண்ணு படுத்தா கும்பகர்ணன் தான். நீ எந்திரிச்சா ராவணன் தான். என்ன இப்போ யாரு வந்திருக்காங்கன்னு பாருடி. திருடன் வந்தான்ல. திருடனா? யாரு? இவரா? இவரா? இவர் கையில தான் துப்பாக்கி இருக்கு. பாப்பா கூட மிதிச்சிட்டு போனா நம்ம ஒருவேளை ரூம்ல என் ரூம்லயா? பாக்கட்டுமே, வழிவடையண்டி. பைத்திய மாமா, உனக்கு கதவு சாத்தி இருக்கும் போது திருட எப்படி நுழைவான்? இன்னொரு கதவு வழியா நுழைஞ்சிருந்தா எதுக்கு ஒரு செக்க பண்ணட்டுமேடி? நிறுத்துமா, என் பெட்ரூமே எப்படியாவது பாக்கணும்னு இவருக்கு ஆசை. அவருக்கு நீயும் தாளம் போடுற. ரூமுக்குள்ள திருட இருந்தா உனக்கு ஆபத்து இல்லையா? இவர் வர்றதை விட எந்த ஆபத்தும் இல்ல. திருட இவரை விட நல்லவன். சந்தோஷே, வர்றேன். அவர் நம்பர் 707மா? போலீஸ் நம்பர் கேட்கல, போன் நம்பர் கேக்குறேன்டி. போதும், போய் படுங்க. கனவுல கூட பாப்பா கத்துவா, அதை நம்பிட்டு நீங்க கூட ஆட்டம் போடாதீங்க. போங்க, போய் படுங்க. இவ எனக்கு டைரக்ஷன் பண்ற. குமார், இல்லாதவன் தான் திருடுறான், இருக்கிறவன் திருட மாட்டான் இல்ல? குமார், 50,000 ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு? யார நான் மனசார காதலிச்சனும் அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுங்கிறதுதான் என் ஆசை. வெக்கத்தாலே தன் கதையை வெளியே சொல்ல தைரியம் இல்லாத ஒரு தங்கமான மனுஷரை திருத்தணுங்கிறது தான் என் விருப்பம். நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், என் தொழில் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவையும் உணர்ந்துமா நீ என்ன தேடி வந்த? தொத்து நோய்க்காரன்னு தெரிஞ்சும் அவனை தொட்டு மருந்து கொடுக்கறவன் தான் உண்மையான டாக்டர். சந்தோஷ், நான் உண்மையிலேயே திருட இல்ல. என்னமோ உன்னுடைய அன்பு பறி போயிடுமேங்கிற பயத்தினால நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காது. இந்த உலகத்துல எவனுமே தனி மனிதனா இருந்தா திருடவே மாட்டான். அவனை சுத்தி ஒரு குடும்பம், வறுமை இதெல்லாம் சேரும் போது அவன் திருட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போகுது. உணர்றேன் குமார், நான் உங்களை தப்பா நினைக்கல. நேத்து என் ரூம்ல உங்களை பார்த்த போதே புரிஞ்சுக்கிட்டேன் குமார். நான் ஆத்திரப்படல, அனுதாபப்பட்டேன். ஆண்டவா, எனக்கு நீ ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்க. நான் சம்பாதிச்ச அத்தனை பாவ பணத்தையும் ஒரு நல்ல மனுஷரை திருத்தும் புண்ணியத்துக்காக செலவழிக்க போறேன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷ், ஊரே வெறுக்க இந்த திருடம் கிட்ட உன் மனசை நீ பறி கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
வருதே எப்படின்னாரு. சேர்ந்தா அப்படி சூரிய வருஷம் பூரா வருதே எப்படின்னாரு. ஒரு பத்திரிக்கை நிருபர் உங்களுக்கு திடீர்னு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஓடி போய் உடனே வாங்கிக்க வேண்டும் பட்டுன்னு சொன்னேன். புட்டு புட்டு ஜோக் அடிக்கிறீங்க சார். ஹலோ டைரக்டர் சார். எஸ் இன்னொருத்தர சொல்லு. ஆறு பிள்ளைங்க பத்து நாளா பட்டிங்க ஏதாவது தர்மம் கொடுங்க. ஓகே அதே டைலாக் இருக்கட்டும். ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த பையட்டணும். என்னங்க இது எட்டானா? ஒத்த ரூபா கொடுக்க கூடாதுங்களா? பையா போ வேற வேலையை காணும் சார். நீங்க கேட்ட 5000 ரூபாய். அரே அல்ல சொல்லி கொடுத்தவன் எட்டனா வாங்குறா நடிக்கிறவன் 5000 ரூபாய் வாங்குறான். வயிறு எரியுதுப்பா. நம்ம கெதுக்கடா அந்த பம்பெல்லாம். நாமும் சினிமா படம் தானே எடுக்க போறோம். பா செட்ட போய் பார்த்துட்டு வருவோம். பிரமாதமா விட்டுருக்கா? வாங்குவா கேட்டு ரொம்ப நல்லா இருக்குதுவா. நம்மளுக்கு பிடிச்சி இருக்குது. நாளைக்கு காய்ச்சிட்டு போட்டுருக்கலாம். 7 to 5 ஷூட்டிங் நாளைக்கு. அதாவது 7 to 5 மணி வரைக்கும் படப்பிடிப்புன்னு சொல்ல வந்தேன். எல்லா வேலையும் நல்லா கத்து வச்சுக்கிறீ சார். இந்த செட்டு வேற ஒரு ப்ரொடியூசர் போட்டது. நீங்க எதுக்கு அவருடைய பர்மிஷன் கேட்டு நல்லது? என்ன பாது யார் அது? இப்ப சாப்பாடு நேரம். அவர் எங்கேயாவது வெளியே உட்காந்து சாப்பிட்டு பாரு. அவர் பேர் என்ன? பகிரதன். மரத்தடியில இப்பவே மரத்தடியா? முடியாது. தாராளம் மனசு ஐயா பிரபலமா போயிட்டு வாங்க. போயிடுறோம்னா நல்லவங்க. லைட்டுக்கும் கேமராக்கும் வித்தியாசத்துல நீ எல்லாம் ஆய் பண்ண உடனே உடம்பு கொண்டு காயம் இல்லையே அண்ணனா? ஏமா கதைய மாத்திர நகருமா? டோ போயா ஜோ. எஸ் கேமரா அங்க போட்டோம். நெக்ஸ்ட் ஷாட் வில்ல உள்ள வரோம். ரெடி 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 ரெடி. அடே பாபு ஆபத்து எந்த சமயத்துல எப்ப வரும்னு சொல்ல முடியாது. நீ வந்து அரே நம்பர் எழுதுறோம். அல்லாரும் மண்டே மேலே ஏ நடக்குதுடா. அவன் எழுதுறான். ஹலோ ஹலோ மிஸ்டர் பரமு. என்ன எதிர்பாராத விஜயா? நடனம் என்ன வா கூப்பிட்டுக்கியா? என் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் பரமு. வணக்கங்க. உங்களை நான் எங்கேயோ ஆத்திருக்க முடியாதுங்களே. நோனோ உங்க முகம் எனக்கு ரொம்ப அறிமுகமான மாதிரி. ஆமா ஐஜி வர்மாவும் நானும் ஒரே மாதிரியா இருப்போம். அவரை பார்த்த உடனே நீங்க அடிக்கடி செல்யூட் அடிச்சுப்பீங்களா? என்ன பார்த்த உடனே அதே கவனம் வந்துச்சு உங்களுக்கு. சரி கொக்கோ கோலா சாப்பிடுறீங்களா? ஐஸ் போடுறேன் உங்களுக்கு. எனக்கு கொண்டு வா. இராம்பா சீக்கிரம் போப்பா. ஐயரே இன்ஸ்பெக்டர் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிறாரு. அநேகா தாராவந்துள்ளாம். தாராவந்துள்ளா என்ன அர்த்தம் ஒண்ணு புரியல. கம்பி நீட்டிலாம் ஐயரே. டைரக்டர் சார் மீட் மிஸ்டர் பரமு இன்ஸ்பெக்டர் கிரைம் பிரான்ச். ப்ளீஸ் டு மீட் யூ இன்ஸ்பெக்டர். லைக் டு மீட் யூ. டேக் யுவர் சீட். பூம் ஷாட் வராதப்பா பாத்துக்க. நீங்க ஐம் குமார் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னால நீங்க? எஸ் சார். நீ என்ன இன்ஸ்பெக்டரா இல்ல நிருபரா? ஜஸ்ட் அ குவஸ்டின். கேள்விதான். ஐ வாஸ் இன் ஃபிலிம் ஸ்டான். ஐ மீன் அட் பாம்பே. எத்தனை வருஷம்? எஸ் சார்
என் அனுபவத்தை பார்த்து ஏதாவது புது படத்துல புக் பண்ண போறீங்களா? புக் பண்றவன் தான் கேஸ். தாராளமா நெக்ஸ்ட் ஷாட் வில்லன் வரப்போறான், அவனை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு காட்சி வருது. வேணும்னா நீங்களே இன்ஸ்பெக்டரா நடிக்க சொல்றீங்களா? நடிக்கிறதுல நீங்க எக்ஸ்பர்ட். ஓ தேங்க் யூ. உங்க அறிமுகம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேன் மிஸ்டர் நரேன், நான் வர்றேன். ஓகே சந்தோஷ். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். ஆமா, நரேன் கிட்ட பேசிட்டு இருந்தத நானும் கவனிச்சேன். எங்கிட்டயும் ஆழம் பாக்குறான். ஆமா, எங்க ஐயர் பாவாலம் காணும்? என்ன ஆயிர நீ இந்த வேஷம் போட சொல்லி நீ ஒவ்வொன்னும் ஒரு வீசகுது. நம்ம வேஷம் எப்படி நல்லா இருக்குதா? குமார் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். வெரி குட். யார் அவர்? டைரக்டர். டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தார்? எங்கயாவது அசிஸ்டன்ட்டா இருந்திருப்போம். நான் அதை கேக்கல, இதுக்கு முன்னால என்ன தொழில் செஞ்சாருன்னு கேக்குறேன். தொழில்னு ஒண்ணு இருந்தா என்ன சார் சினிமாவுக்கு வராங்க? அரே நிம்பல் எந்த படத்துல ஆக்ட் பண்றாங்க? டைரக்டர், நான் இன்ஸ்பெக்டர், ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர். ஷூட்டிங்க வேடிக்கை பார்க்கலாம்னு வந்தியாபா? இல்ல, கேடிங்களை பார்க்கலாம்னு வந்தேன். கிடைக்கல, எப்படி கண்டுபிடிச்சிருவேன்? நான் வர்றேன். நமஸ்காரம். இந்த கம்பெனி நான் சோதனை போடணும். உங்களுக்கு எந்த விதமான அப்செக்ஷன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அத்தாரிட்டி இருந்தா பேஷா சோதனை போடுங்க. நான் இன்ஸ்பெக்டர். நாங்கெல்லாம் பிரஜைகள், இது ஒரு ஜனநாயக நாடு. தெரியும். அச்சா 707 பிரசி. அதான் டோப்பா முடிஞ்சு சார். சந்தோஷ்குமார் வீட்டு நகையா இருக்குமோ? எதுக்கு வெரிஃபை பண்ணுவோம்? மிஸ்டர் குமார், உங்க போனை யூஸ் பண்ணலாமா? ஓ எஸ் தாராளமா. 707 சந்தோஷ் வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க அம்மா உடனே இங்க வரச்சு. மிஸ்டர் நடனம், இன்வெஸ்டிகேஷன் முடியும் வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாது. ஹலோ, சந்தோஷ்குமார் வீடுங்களா? ஆமா, நான் போலீஸ் ரைட்டு 707 பேசுறேன். நீங்க யாரு பேசுறது? நான் தான் சந்தோஷ் பேசுறேன். அம்மா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நாங்க அவங்க கிட்ட பேசணும். அம்மா கிட்டயா? இதோ கூப்பிடுறேன். அம்மா, அம்மா. ஹலோ, நான் தான் சந்தோஷ்குமார் அம்மா பேசுறேன். உடனே பிரம்மா ப்ரொடக்ஷன் ஆபீஸ்க்கு வாங்க. கானா பண்ணகை எல்லாம் கிடைச்சாச்சு. இன்ஸ்பெக்டர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? ஆல் ரைட்ங்க, இத வரேன். நீங்க என்ன மாதிரியே நடிக்கிறியாடி? கதை இதுவா? இப்பவே போறேன். அம்மா வேண்டாம்மா, நீ உள்ள போ. டிரைவர், டிரைவர். என்ன தர்மசா? இது அந்த நகை இல்ல. என்னமா சொல்றீங்க? ஆமா சார், இந்த மாதிரி ரெண்டு செட் வாங்கி வச்சிருக்கேன். பிஹேவி நடிக்கும் போது கில்ட் நாங்க போட்டா உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல. அதனால நான் தான் ஒரு செட் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். சர்மா சார் அப்படி ஒன்னு சொல்லியே. நான் சொன்னா நீங்க நம்ப போறீங்களோ? இன்ஸ்பெக்டர் சார்,
லோகத்துல ரெண்டு பேரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஒன்னு பொண்டாட்டி, ரெண்டு போலீஸ். சரியா சொன்னீங்க. நான் வரட்டுங்களா? ஐயா சார், இந்த நகையை உள்ள எடுத்து வைங்க. நான் வரேங்க. குமார், நான் போயிட்டு வரேன். சோ இன்ஸ்பெக்டர், சிரமத்திற்கு மன்னிக்கும். நான் வரேன். மீனாட்சி ரட்சா. நீ என்ன சொன்ன? நம்ம நகை இல்ல இல்லையா? அவரை காப்பாத்தினியா? சொல்லுமா, சொல்லுமா. காப்பாத்து அம்மா. இப்படாமா நீ அம்மா? நீயும் எனக்கு மகளா நடந்துக்கணும். என்னம்மா? களவாணி பையனு கண் கூட தெரிஞ்சும் நீ அவனை காதலிக்கிறவாரு, அதை நீ கைவிடணும். அம்மா, சந்தர்ப்பத்தினால அவர் திருடன் ஆனாரம்மா. சத்தியமா அவர் திருடன் இல்ல. அவரு ரொம்ப நல்லவரும்மா. அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த அழைக்கு எங்கிட்ட உனக்கு என்ன உறவு? நான் மட்டும் சந்தோஷ், நீ ஸ்டாரடி. ஸ்டாரு லட்சோப லட்ச ஜனங்க மனசுல இருக்கிறவ. யாரா இருக்கிறவ? தாயாவா? உத்தமியாவா? உயர்ந்த தலைவியாவா? எப்படிம்மா? பாட்டில் இருக்கிற பிராந்தி மயக்கத்தை கொடுக்கும். உன் பொண்ணு படத்திலிருந்து மயக்கத்தை கொடுக்கிறான். அவ்வளவுதாம்மா வித்தியாசம். இந்த தத்துவம் எல்லாம் எங்கிட்ட பேச வேண்டாம். வைரம் வைரத்தோடு தாண்டி சேரணும். காலமெல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நரேந்திரன் தான் உன் கழுத்துல தாலியை கட்டுவான். அம்மா. ஆமா, உடனே போலீஸுக்கு போன் பண்ணி உண்மையை சொல்லிடுவேன். ஊருக்கெல்லாம் டைரக்டரா வேஷம் பட்டானே உன் காதல உட்காருவான் ஜெயில. என்ன கரெக்டானா? வேண்டாம்மா, வேண்டாம், சொல்லாதம்மா. ஊரெல்லாம் அவளுக்கு என்ன ராஜாத்திங்கிறாங்க. எங்க ராஜாத்தி? ஒரு பிச்சைக்காரிக்கு இருக்கிற சுகம் கூட எதுக்கு இல்லம்மா? எதுக்கு இல்ல? படத்துல எத்தனையோ பேர் என் கழுத்துல தாலி கட்டினாங்க. அது கதை. இப்ப நீ நடத்த போற பாரு, அதையும் ஒரு கதையாவே நினைச்சுக்கிறேன். போமா, நீ என்ன செய்யணுமோ செய். போ. ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் தான் பேசுறேன். சந்தோஷ்குமாரி அம்மா. பேபி உங்களை தனியா பாக்கணும்னு வச்சுங்க. அப்படியா? உண்மையாகவா? நான் இப்ப வந்துறேன். வந்துறேன் பிரேமா. அழைப்பு வந்தாச்சு. என்ன ஷூட்டிங்கா? இல்ல, சந்தோஷ் வீட்ல இருந்து. பிரேமா, சந்தோஷுக்கா நான் ஓடினாலும் வர்றது இந்த பிரேமா கிட்ட தானே. டோன்ட் வரி. மௌனமா இருந்தா வாங்கன்னு கூப்பிடலாமே. வெளியில நின்னா வாங்கன்னு கூப்பிடலாம். நீங்க தான் உள்ளேயே வந்துட்டீங்க. பெஸ்ட் ஜோக். சந்தோஷ், என்ன முகத்துல சிரிப்பையே காணோம்? இதயம் சிரிக்கலையே. பெஸ்ட் பிலாசபி, உயர்ந்த தத்துவம். சந்தோஷ், ஏன் பயப்படுற? கட்டி அணைச்ச கைதானே அது. படத்துல நாடிய பார்க்கும் டாக்டர் தான் கைய பிடிக்கிறார். வியாதி இல்லாத போது தொட்டா சும்மா இருக்க முடியுமா? இனி நீ எரிமலையாத்தான் இருக்க. என்ன செய்யறது? பெண் தனக்கு பிடித்தமானவங்க கிட்ட ஊதுவத்தியா இருப்பா, பிரியம் இல்லாதவங்க கிட்ட விறகு கட்டியா இருப்பா. சந்தோஷ், அப்ப என்னங்க வர சொன்னது? நான் இல்ல. நான்சென்ஸ். கூப்பிட்டு என்ன அவமானப்படுத்துறதுக்கு ஒரு பிளானா? நான் வரேன். பணம் சம்பாதிக்கிற யந்திரமா நினைக்காத. அந்த கார் ஷீட்ல நான் இருக்கிறது ஒண்ணுதான், சென்ட்ரல் ஜெயில இருக்கிறது ஒண்ணுதான்.
துடிச்சுக்கிட்டு நான் இங்க வாடுறத விட தூக்கு கயிறா எனக்கு மேலு. என் பொண்ணு மாடு இல்லடி, மாடு இல்ல மனுஷி. அவ போட்டுக்கு மாற நடந்தான். என்ன பயிர மிருகத்தனமா வாங்க இப்படி அம்மா. உலகமே சுத்துது பல ரவுண்டு, சங்கீதம் பாடுகிற பாத்தியாரு, சரிகம பதனிச மாத்துறாரு. உப்ரானே என்ன உள்ளாரியே வந்தாப்ல கேள்வி கேட்கிறியாடா? டாவா என்ன டாங்கிறியே? அம்மா பாத்துக்கிட்டு பொம்மை மாதிரி நிக்கிறீங்களே. இனிமாவா இந்த வீட்டுல பொம்மை தாண்டா? என்னடா பிரியாணி பாலு? அம்மாளுக்கு மேலுக்கு முடியலன்னு பிரியாணி வாங்கியார சொன்னாங்க, வாங்கியாதே. இனிமே இந்த வீட்டுல அம்மா ஆட்சி இல்லடா, ஐயா ஆட்சி. அடி ஆத்தே, ஆட்சி மாறி போச்சாமே. யாரு ஆண்டா எங்களுக்கு என்ன? அம்மா ஆண்டா அவைகளுக்கும் ஆமாங்குறோம், ஐயா ஆண்டா அவைகளுக்கும் ஆமாங்குறோம். நடிக்காத, நீங்க பேசாம கார் செட்ல போய் படுத்துக்கங்கிறேன். ஐயா ஐயா, அம்மாவுடைய சாமான எல்லாம் நான் எடுத்து வைக்கவா? சொந்த பகைய மறந்துட்டு படத்தை சந்தோஷமா முடிப்போம். குமார் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். வாட, ஷூட்டிங் வேண்டிய ஏற்பாடுகள் செய்வோம். உட்காருங்க. நரே, ஒரு பூ தனியா இருக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கிறது, அதுவே மாலையா இருக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. நாம தனிப்பூவா இருக்க வேண்டாம், இனிமே மாலையாவே இருந்துருவோம். இன்னும் ரெண்டே நாள்ல நாம படத்தை முடிச்சிட போறோம். மனசில் இருக்கிற பகையை மறந்துருங்க. நாம எடுக்க போற காட்சியில நீங்க ரெண்டு பேரும் அந்த கதாபாத்திரங்களாகவே மாறினாத்தான் கிளைமேக்ஸ் சிறப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். என்ன மிஸ் நரே? ஆல் ரைட், ஆகும் சந்தோஷ். நிச்சயமா. எங்க இப்போ நான் உங்க ஒற்றுமையை பார்க்கணும். கமா குட் குட். இப்போ உங்களுக்கு இந்த சீனை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஸ்டர் குமார், ஷூட்டிங் எங்க? நாளைக்கு ஏற்காட்டில் தான் இந்த காட்சி நாம படமாக்க போறோம். சரி சொல்றேன். நம்மள ஒருத்த கிராஸ் பண்றான். பசுவா காளையா? காளை. பேரு? குமார். டைரக்டர். நாளைக்கு ஏற்காட்டுல ஷூட்டிங் இருக்கு. கூட்டத்தோட கூட்டவன் என்ன காரியத்தை முடிச்சிடு. சரி, அவனை எங்க அனுப்புறது? சுடுகாடா ஆஸ்பத்திரியா? சுடுகாட்டு. என்ன மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன். இந்த இதை வச்சுக்க, மேல தேவைப்பட்டா இன்னும் தரேன். போய் கூட்டத்தை விளக்க போய உனக்கு நான் போய இது உங்க கடைசி ஷூட்டிங், அதனால நம்ம நட்பு என்னைக்கு நிலைச்சிருக்குங்கிறதுக்காக என் நினைவா இந்த வைர மோதிரத்தை போட்டுங்க. டைரக்டர் சார் கையில என்ன போடுறீங்க? அடடே, மோதிரம் போட வேண்டியது நீதானே. இந்த நீயே போடு, சும்மா போடு. இன்னைக்கு மோதிரம் போட்டுட்டேன், நாளைக்கு மாலை போட போறேன். மிஸ்டர் நரேன், படத்தோட லாஸ்ட் ஷாட்ட முதல்ல எடுத்துருவோம். ஆமா அதான் கரெக்ட். சந்தோஷ், வில்லன் உன கத்தியால குத்துறான், உடனே கீழே விழுற. நரேன் வந்து மடியில உன்னை போட்டுட்டு கண்ணீர் விடுறாரு. தட் இஸ் சீக்வன்ஸ். காக்கா பாங்கவனம் பொங்கவனம் பொங்கவனம்
என்னை ஏமாத்திட்டு போயிடாத. நான் உன்னை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன். அத்தா, நான் விக்கிற பூ மாதிரியே என் வாழ்க்கை ஆயிடுச்சு. பிறந்த மலர்ந்த மகிழ்ந்த போ. எனக்கு எதுக்குங்க? நீங்க குடிச்ச பிறகுதான் நான் குடிக்கணும். ஏது உறவு ரொம்ப பலமாயிட்டாப்புல இருக்க? இதுவும் என் கடமை தானே. மேலும் இதுதான் என்னுடைய கடைசி படம். இனிமே நடிக்க மாட்டேன். கபாலி மட்டும் காப்பாத்தாம இருக்கட்டும். அதே கபாலிய நான் கவனிச்சுக்கிறேன். அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? குமார் போயிடுச்சுப்பானா டாக்டர்? டாக்டர் சார், நிலைமை என்ன? நத்திங் டு வரி. நல்ல வேலை உண்டு, உடம்ப உழாஞ்சிட்டு போயிடுச்சு. சின்ன உண்டு, ஒரு நாள் பெட்ல இருந்தா போதும். தேங்க்யூ டாக்டர். உங்க பேரு? சர்ஜன் வெங்கடாச்சலபதி. நீங்க தெய்வம் மாதிரி சார். உள்ள போய் அவரை பார்க்கலாமா? தூக்க இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன், இப்ப யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எஸ் சார். அவரை யார் சுட்டிருப்பாங்க? பழைய விரோதிங்க யாராவது சுட்டிருப்பாங்க. பழைய விரோதி யார் வர்றாங்க? ஐயரே, சுட்டவங்க வண்டி என் கைக்கு கடிச்சிருந்தான் நடக்கிறதே வேற. அரே நிம்ப என்ன, அந்த துஷ்மன் நம்ம கையிலே கிடைச்சான், கைமால் பண்ணிடுவான். கொலைகாரன் கிடைச்சிட்டான். எங்க புடிச்சிட்டியா? அலே போட்டு. அரே உனக்கு சம்பளத்துல இன்கிரிமெண்ட் பா. சீக்கிரம் சொல்லி, எங்க இருக்கான்? பிலிம்ல இருக்காமா? அப்படியா? ஆமா, எதிரி சுட்டுட்டு ஓடும்போது கேமரா மேல இருந்துச்சுல. ஆமா, எதிர்பாராதமா அது ஓடி இருந்ததால தப்பி ஓடுற கொலைகாரன அது படம் பிடிச்சிருச்சு. உனக்கு எப்படி தெரியும்? லேப்ல பணம் போட்டு பார்த்தாங்கல்ல சீக்கிரமா பட்ட போட சொல்லு. ஆபரேட்டர் இல்லையா? உள்ள இருக்காருங்க. சரி சரி, இந்த ரீல போட சொல்லு. சரி வாங்க மிஸ்டர் நரேன், வாங்க. ஏமாச்சு, எங்கப்பா ஹீரோவை காணோம்? வாங்க உட்காருங்க. ஆபரேட்டர்னா இனி பொறுமை இல்லை. அந்த கொள்ளை கூட்டத்தை விட்டு வைப்பதாக உத்தேசம் இல்லை. கொதித்து கிளம்புங்கள். அவர்கள் சிலர், நாம் பலர். அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள், நாம் சூரர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பத்து பேருடன் கிளம்புங்கள். அந்த பாகைகளை கார்களை தேடுங்கள். மரங்களில் பாருங்கள், குகைகளில் நுழையுங்கள். கல்வர் சிக்கினால் காலதாமத வேண்டாம். கைகால்களை வெட்டி எறியுங்கள். முதுகலை நொறுக்குங்கள். அந்த மூர்க்களை முண்டைகளை பொடி செய்யுங்கள். சிங்க தமிழர்களே, சீறி எழுங்கள். சீரடிதான் இருக்கும். என்ன
எல்லாம் மாறி போச்சா? நாசமா போச்சு. நல்ல வசூலாச்சு நல்ல மரும கதையா சிக்கி கிச்சு முழிச்ச முகம் நல்ல முகம் தான் இன்னைக்கு பாத்துருவோமே ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாங்க குவியில குவியில நிக்கிறீங்களா எல்லாரும் ஒரே நேரமா வாங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் உள்ள இருந்து பார்த்தா 15 பைசா வெளியே இருந்து பார்த்தா 10 பைசா சீக்கிரம் வாங்க துப்பாக்கி பாரு துப்பாக்கியில் குண்டையும் பாரு
பணமும் கொடுத்தாச்சு. அப்ப நாங்க வரங்க. அப்போ 10ஆம் தேதி நீங்க வந்து பிரிண்ட் எல்லாம் டெலிவரி எடுத்துக்கோங்க. அரே பாய்ஜான், நம்பில் படம் ஜனக் ஜனக் பாயல் பாஜே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓடும். நெக்ஸ்ட் படம் எப்பங்க? அது நேரத்தை பொறுத்து இருக்கு, நிலைமையை பொறுத்து இருக்கு. அடுத்த படம் எடுத்தாலும் நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சரி, புறப்படுறதே. வரங்க வரங்க. நமஸ்காரம் குமார். இந்த படத்துல லாபம் 2 லட்சம். என்ன சந்தோஷம் சொல்ற? ஆமா, நம்மளுக்கு கூட தான் அவனுக்கு மேலே சந்தேகம். நீங்க ரொம்ப திறமையா நடிச்சிட்டீங்க. என்கிட்ட எவ்வளவு அழகா சகஜமா படையறீங்க. எந்த கையால எனக்கு மோதிரம் போட்டீங்களோ அதே கையில துப்பாக்கி. இனிமே சமுதாயம் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க போகுது? நரேன், கை கொட்டி ஆரவாரம் பண்ண ஜனங்க நீங்க கொலைகாரன்னு தெரிஞ்சா நாளைக்கு கை கொட்டி சிரிக்க போறாங்களே, அப்ப உங்களுக்கு ஏது மரியாதை, ஏது மதிப்பு? சந்தர்ப்பத்துல ஒரு காதல் கடத்தி தாங்க காரணத்துக்காக சாவித்திரி மாதிரி பேசுறியா? இல்ல அவன் என்ன சத்தியவானா? அவ சாவித்திரியோ இல்ல இவன் சத்தியவானோ, நீங்க எவனாட்ட வந்து நிக்கிறேன்? உன்ன எனக்கு தெரியும். அந்த பெட்டியை நீ தட்டி பறிச்சேங்கிறது வேண்டாம், நானே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். செய்த தவற நீ உணரையோ இல்லையோ நான் உன்னை மன்னிக்க தயாரா. குமார் இருங்க சார். நரே, ஏழ்மையில கொள்ளைக்காரனாகி நாங்க சிறைக்கு போய் எவ்வளவோ அவதிப்பட்டோம், பொறாமையினால கொலகாரனாகி நீ சிறைக்கு போய் அவதிப்பட வேண்டாம்ப்பா. என்ன பொறுத்து விட்டுல என் விரோதி கூட சிறைக்கு போக கூடாது. இந்த இவர் பெரிய புத்தர கருணை காட்டுறாரு. பாய் வர, போலீஸ் ஸ்டேஷன் பெட்டி. குமார், உங்க முன்னாடி அதை கொடுத்துறேன். நாமும் பணம் எடுக்கிறோம், பணமும் பணம் எடுக்கிறதா? நான்சென்ஸ். என்ன ஏமாத்த பாக்குறீங்க? ஒரு பழைய கேடியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். இருந்தாலும் நாங்களும் குற்றவாளிகள் தான், நாங்களே ஒத்துக்கிறோம். காரியத்தை எடுத்துட்டோம், அதை முடிக்கிற வரைக்கும் நம்மள் நிம்பல் கையிலே மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி இதே நாள் வரைக்கும் பேர் மாத்தி இருந்தோம். அதுதான் காரியம் முடிஞ்சு போச்சு, படமும் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள கப்புன்னு எங்களை லெவலா உள்ள தள்ளிங்க. இன்ஸ்பெக்டர், நாங்க ஒரு தொழிலை செய்ய மூலதனம் இல்லாதனால தேடினோம். எங்கெங்க எவ்வளவு தேடணுமோ அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு. அதன் பிரகாரம் அவங்க அவங்க பணத்தை அங்கங்க ஒப்படைச்சிருக்க சார். இன்ஸ்பெக்டர் வாழ், எங்களுக்கு கிடைச்ச பணம் இதோ இங்க இருக்கு. அவ ஆளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன்னா மீதி 2 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கும். அதுல 1 லட்சத்தை பொழைக்க வழி இல்லாம திருடுறாள், அவ நிதிக்கு சேர்த்துடுங்க சார். பாக்கி இருக்கிற 1 லட்சத்துல எங்க 4 பேருக்கு பங்கு போட்டு அவங்கவுங்க வீட்டு மேலே சேர்த்துங்க சார். இன்ஸ்பெக்டர், நாங்க ரொம்ப நாளா ஜெயிலுக்குள்ளவே இருந்துக்கணும். எங்க வீட்டுல செலவுக்கு இல்லாம வீட்டுக்குள்ளவே இருந்துட்டாங்க. இந்த பணத்தை தயவு செஞ்சுன சீக்கிரமா சேர்த்துருங்க சார். எஸ் இன்ஸ்பெக்டர், வி ஆர் ரெடி. குமார், கவலைப்படாத,
நான் நிச்சயமா திரும்பி வரேன். நானும் நிச்சயமா நீங்க வர வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். மிஸ்டர் குமார், நீங்க கொள்ளைக்காரர்களாக இருந்தாலும் ரொம்ப கண்ணியமா நடந்துட்டீங்க. ஷல் வி கோ? எஸ் சார். சந்தோஷ், நாங்க வர. கையில பரிசு வாங்குறது சரித்திரத்துல இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் சாட்சா திருடர்கள் தான். இப்போதான் ஸ்ட்ரீட்டா சென்ட்ரல் ஜெயில இருந்து வந்து லோகத்துல திருடன் ஒரு ஜாதி பிறக்கிறதா என்ன? இல்லையே, இல்லாமையும் வறுமையும் சேரும் போதுதான் ஒருத்தர் திருடர். நமஸ்காரம். உங்க எல்லாருக்கும் என் வணக்கம், நன்றி. உலகத்துல கொடுக்கிறவ இருந்தா நிச்சயமா எடுக்கிறவன் இருக்கவே மாட்டான். அதுதான் என் பாயிண்ட். தேங்க்யூ. சுருகமா சொல்றேன், வயிறு சுருகுச்சின்னு வச்சுக்கா, ஆட்டோமேட்டிக்கா கை நீழுது. அதான் எங்க கேஸ். மூலதனம் ஒண்ணு இருந்துச்சுன்னா எவையா திருடுவான்? நீங்களே சொல்லுங்க. ஏதாவது தப்பா பேசினா கோச்சிக்காதே ஜனங்களா, மனுஷங்க வணக்கம். அரே, இந்த துனியா மேலே வர்த்தன் திருடுறான்னு சொன்னா அது அவன் கையிலே இல்லை, உங்க கையிலே இருக்குது. நம்ம மேலே கருணை காட்டி பரிசு தந்த ஐயாவுக்கு நம்ம சலாம் சொல்றா. என்ன செய்யும் குடும்பம் அப்படி ஆகி போச்சு. நம்ம போய் வர்றது வரைக்கும் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோ. வேடா முகமது, நம்ம வர்றதுக்குள்ள நீ கை தொழில் கத்துக்கடா. பாத்தியமா கண்ணே, நான் உள்ள போய்கிறேன், அதுக்காக நீ வெளியே வந்துக்காத, ஜாக்கிரதையாய். அதே நேரத்துல இந்த கப்ப பத்திரமா பாத்துக்க, ஏன்னா நாட்டுல இதுக்காக ரொம்ப பேர் அழிஞ்சுக்கிறாங்க. அப்பா போறாப்புல சீக்கிரமா வந்துடுங்க, நான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். நான் போறேன். திருடங்கிற பேர் மாதிரி இப்பதான் நான் உண்மையான மனுஷனா இருக்கேன். நானும் இப்பதான் உண்மையான குடும்ப பெண்ணா மாறியிருக்கேன். நீங்க வர வரைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நான் நிச்சயம் வருவேன்.